நல்ல செய்தி வந்திருக்குமா நல்ல செய்தியா ஆமாமா முதலாளி வரலாறு தந்தி கொடுத்திருக்காரு என் மகன் வந்துட்டான் என் கவலையே தீர்ந்து போச்சு மேனேஜர் சார் உட்காருங்க பரவாயில்லைங்க இதுல என்ன எழுதிருக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க வந்து சின்ன முதலாளி அமெரிக்கா இருந்து புறப்பட்டாரா நாளைக்கு பம்பாயில வந்து இறங்கி அங்கே ஒரு நாள் தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விமானத்துல கிளம்பி மெட்ராஸ் வர்றாரு உடனே ரயில்ல புறப்பட்டு சேலத்துக்கு நம்ம ஊருக்கு வர்றாரு அப்ப இன்னும் மூணு நாள் தான் தம்பி இருக்குது மூணு நாள் கூட வரவேற்புக்கு ஏற்பாடு செஞ்ச ஒரு 5000 செலவழிச்சா போச்சு ஐயா என்ன தம்பி 10000 செலவழிங்க நான் பெத்த ஒரே புள்ள எப்ப வருவானோன்னு 5 வருஷமா ஏங்கி இருந்தேன் அவனும் நல்ல விதமா படிச்சு முடிச்சு சுகமா திரும்பி வர்றான் பணமா பெருசு நாலு பேத்துக்கு முன்னால அவன் பெருமையா வாழ்ந்தா போதும் 10000 சவுடிக்க சொல்லிட்டீங்களே இனி பாருங்க கோபாலே அட கோபாலே இவன் ஒருத்தன் கூப்பிடுற நேரத்துல கண்ண பட மாட்டான் செந்தாமர அடி செந்து இவன் ஒரு இசைவாணி கண்ட கண்ட சினிமா பாட்டுகளை எல்லாம் பாடிக்கிட்டு கூப்பிடுற சத்தத்தை காதலே போட்டுக்க மாட்டான் கூப்பிட்டீங்களாமா வந்துட்டியா எங்க அவன் வீட்டுக்காரன் கடைக்கு போய் தரும காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன இப்ப அவசரம் சமைக்கணும் இல்லம்மா செந்து ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்னமா சமாச்சாரம் உங்க சின்ன மாணவி ஊர்ல இருந்து வர்றான் படிக்க போறாங்க சுத்த கண்டு புரோட்டா இருக்கு ஏன் இப்படி ஆடுற ஒரு நொடியில போய் அவரை கூட்டு வந்துடுறா செந்து இருங்கம்மா ஒரே மோட்டம் போன அவனா வரான் வாடிங்க என்னமா நீங்க சரி சரி போய் அவரு காத்து போனாரு பரவாயில்ல நீ போடி சரிமா என்னடி இது ஒரே கும்மாளா ஒண்ணு இல்லமா வசந்த வர்றாங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காலும் புரியல தலையும் புரியல ஆமா தம்பி நம்ம ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க எல்லாம் தீபாவளிக்கு என்னமோ போனஸ் கேக்குறாங்களாம அவங்களுக்கு வேற வேலை என்ன சொல்லுங்க நாம கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அது என்னமோ தம்பி இதையெல்லாம் நீங்க தான் கவனிச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு பையன் வர்ற நேரத்துல வேலை நிறுத்தம் அது இதுன்னு எதுவுமே தலை காட்டாம செய்துட்டேன் ஒரு முக்கியமான ஆளை பிடிச்சி அவன் கையில ஒரு 500 ரூபாய் சொல்லி இதெல்லாம் உங்க காதல போடக்கூடாது பாருங்க அதனால என் சம்பள பணத்துல இருந்து எல்லாம் சரியாக்கிட்டேன் நல்ல ஆளுங்க நீங்க என்ன கேட்டா நான் குடுத்துட்டு போறேன் இங்க குடுத்துங்க ஆனா அவசரமா முடிக்கணும் உங்களை பார்க்கவும் அவகாசம் இல்ல 1000 கேட்டா 500 ரூபாய் பிடின்னு கொடுத்துட்டேன் 500 அப்புறம் தர்றேன்னு சொல்லு அப்படியா இத வந்துட்டேன் இப்போ நீங்க பாட்டல பெருந்தன்மையா பேசாம இருக்காம என்கிட்ட சொன்னீங்களே அதுக்கு என்னங்க யார் பணமா இருந்தாம எல்லாம் நீங்க போற பிச்சதா செந்தாமரா வீட்ல மாள மாள நடக்கணும் ஆமா இப்பதான் வசந்த தம்பி வந்து இறங்குற மாதிரி பேசுறீங்க மாதிரி என்னடா மாதிரி வந்தாச்சு தந்தி வந்திருக்கு பாரு ஆஹா தந்தி வந்தாச்சா சத்த சத்த போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு ஆகா காலாகலத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் மேனேஜர் தம்பி காபி சாப்பிடுங்க ஏ கோபாலே நம்ம வசந்த வர்றதுக்கு இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம பங்களார சும்மா பலபகான்னு சிங்காரிச்சு போடுறோம் சிங்காரிச்சு ஆமா ஐயா பெரிய சித்திரக்காரரு பல 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 பலன்னு சிங்காரிச்சிருவாரு சிங்காரி ஏய் உனக்கு கண்ணடி தெரியும் நீ நேத்து வந்தவன் ஆமா முந்தாடு வந்தவன் எதுத்தா பேசுற உன்னை சொல்லி குத்தமில்லடி காலம் தான் கலிகாலமாச்சே ஆம்பளை பொம்பளை மதிக்காத காலம் நிறுத்துறான் ஏ சண்டே போகல சும்மா போகாதே காகிரி பைய கையில புடிச்சுக்கிட்டு மூச்சு விடாம வாமா கோஜிலாம் நான் ஆரம்பிக்கலாம் நினைச்ச உன்ன மாலையிட போறவன் இந்த மாதிரி தம்பி வந்து ஆமாமா போய் முதல்ல அந்த வேலையெல்லாம் கவனிங்க எமோ வசந்த தம்பி வர போற நேரத்துல நம்ம பேக்கில வேணாம் காலா காலத்துல போனத்தை கொடுத்து அவங்க மனசெல்லாம் குழு 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 குழுந்து போகும்படி செய்யணுமா இத நீங்க கொஞ்சம் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கம்மா ஏ ஒரு சக்கர கையெழுத்து போட்டு இப்படி நீட்ட அத நீங்க மடக்காம இருந்தாலும் நீட்டவங்க நீட்டுவாங்க கோபா பாய் அடக்கி பேசு இது பெரிய பாரி வள்ளலை அள்ளி கொடுத்துடுவாரு பாடு வர்றவங்களுக்கு கொடுத்த பாரி வள்ள நாம வரணும் பிறந்த மனசு வேணும் அதிக பிரசங்க இவனுக்கு இவ்வளவு தூரம் இடம் கொடுக்க கூடாதத்த அவங்க அடக்கிறாம்மா சுத்த வெகுலி பய அப்ப நான் வரட்டுங்களா சரி தம்பி போயிட்டு அப்போ நானும் போயிட்டு வர்றேன் என்னம்மா ஆகுறா அப்பாவுக்கு தகவல் சொல்ல வேண்டாம் ஆமா இந்த தந்தையை கொண்டு போய் அப்பாட்ட கொடு
சின்னவள்ளி வேலைக்கு தானே கையில என்ன தூக்கு பாத்திரமா மத்தியான சாப்பாட்டுக்கு இல்லையே வள்ளி நீ எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததா மதிப்பு என்ன வள்ளி எல்லாத்துக்கும் இதேதானே போடுற சுவாரஸ்யமா ஏதாவது சொல்ல மேனேஜர் சார் உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க கார் ஒரு கும்பிடு பேசாம போங்க என் அந்தஸ்தெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் நீ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிற என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா அத என்கிட்ட கேக்குறீங்க இடமறிஞ்சுதான் கேக்குறேன் வள்ளி வெட்டிக்கனவு கரும் காயெல்லாம் இருக்கு கனிய வச்சு பாக்குற நடக்கவே இல்லையே இருக்கட்டும் இருக்கட்டும் நானா விரவேன் அளவு நீ பஞ்சத்தில் அடிபட்டு இங்க வந்து சேர்ந்த உன்னை பார்த்ததும் இறக்கப்பட்டு உனக்கும் உன் மக வள்ளிக்கும் உடனே வேலை போட்டு கொடுத்தேன் இல்லையா ஆமாங்க பாத்தியா இப்படி எல்லாம் நடக்கிற மனுஷன் கிட்ட நீங்கன்னா கொஞ்சம் கூட நன்றி பாராட்டவே மாட்டேங்கிறேன் உன் மக வள்ளி சரிச்சமா இருக்குல்ல என்னமோ இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா காலாகாலத்தில் அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி வைக்க கூடாது என்னமோ அது தலையில எப்படி எழுதிருக்கும் அடே அதுக்கு என்னையா அருமையான பொண்ணாச்சே சொல்ல போனா சீமா வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு அதனி முதல்ல தெரிஞ்சுக்க முருகேசா உன் மேல் இருக்க பிரியத்தினால்தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் வேற ஒண்ணும் வித்தியாசம் நினைச்சுக்காத உனக்கு பணங்களும் தேவையா இருந்தா சொந்த மனுஷாட்ட கேட்கிற மாதிரியே கேளு வாங்கிப்போம் என்ன நான் சொல்றது ஏதோ பாக்குறேன் பாக்குறது நீயா பாக்குறது அதுக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட்களும் இந்த வரவேற்புல கலந்து வரும் இது உன் பொறுப்பு என்ன எல்லாத்துக்கும் நீ எடுத்து சொல்லு நீ நம்ம முருகேசா சரி சொல்ற வர்ற Bye. Yes, sir. Get some water. Yes, sir. Bye.
பாய் எஸ் சார் ஹாட் வாட்டர் எஸ் சார் பாய் எஸ் சார் வாட் ஏ டர்ட்டி பிளேஸ் கிளீன் திஸ் மிரர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் சார் எங்க இருந்த வந்து சேர்ந்தான் ஓட்ட கப்பல்ல நம்மள உசுரோட கொண்டுடுமா போல் இருக்கு ஆமா நீ தமிழனா ஆமா சார் தெரியாம பேசிட்டேன் சார் உங்க கால விழுந்து கும்புறேன் ஐயா என்ன மன்னிச்சிருங்க சார் பேசு பேசு இன்னும் பேசு இன்ப தமிழை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு திட்டும் போது கூட இன்பம் தட்டுதே பேசு இனிமே பேச மாட்டேன் சார் தெரியாம பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் ஏழு சும்மா பேசு தமிழ ஒரு தமிழ பேசித்தான் தான் கேட்கணும் அதுலதான் பனி இனிமே பேசு ஏன் பேசல இல்ல சார் எனக்கு புத்தி வந்தது நீங்க நம்ம நாட்டுக்காரங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு நான் பாட்டுக்கு முட்டாத்தனமா உடனே வேணும்னா ரெண்டு ஓட கொடுங்க மேனேஜர் கிட்ட மட்டும் சொல்லிடாங்க சார் கணவான்களை பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு திமுறா வெளியே போனா நாயின்னு விரட்டி அடிச்சிருவாங்க ஐயா நான் ரொம்ப நாள் பட்னி கிடந்து செத்து மறைஞ்சவன் ஏன்டா அப்படி நடுங்கி சாகுற மகா பெரிய உத்தியோகமா இது போனா இன்னொன்னு உசுரை விடுறது கூட லேசுங்க ஆனா வேலை கிடைக்கிறது லேசு இல்ல உன் பேர் என்ன உங்கவனம் சொந்த ஊர் மதுரைப்பக்கம் இந்த பம்பாய்க்கு எப்படி வந்து சேர்ந்தேன் எப்படியோ வந்து சேர்ந்த முதலாளி அதை ஏன் கேக்குறீங்க துன்பப்படாத மனசு உயரங்களை ஏன் கேட்கணும் அறிவாளி மாதிரி பேசுறீங்க எல்லா அனுபவம் தான் முதலாளி சரி உன் கதையை சொல்லு சும்மா சொல்லு நாங்க நல்லா படிச்சவங்க தான் எஜமா நடுவுல பஞ்சம் வந்து சேர்ந்தது நான் பாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன் வீட்டுல கூட சொல்லல கண்ட இடமெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சி கால்நடையா நடந்து கல்லறையில் ஏறி எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன் கடைசியில இந்த வேலை கிடைச்சது போன மாசம்தான் ஒரு அஞ்சு ரூபாய் வீட்டுக்கு மணியாடுற ஆரம்பிச்சேன் அங்க யாருமே இல்லைன்னு திரும்பி வந்துட்டது அவங்க எல்லாம் எங்க அலையிறாங்களோ என்ன பண்றாங்களோ அதனாலதான் உனக்கு இவ்வளவு பயமா இருக்க ஆமாங்க என்ன போற ஏழைகளுக்கு உயிரை காப்பாத்துறது அவ்வளவு பெருசு இல்லை இருக்கிற வேலையை காப்பாத்துக்கிறது தாங்க பெருசு இந்த துயரங்களை எல்லாம் நீங்க ஏன் கேட்கணும் வேதனை அறியாத மனசு தம்பி பாட்டாளி படும் பாட்ட இப்படி எல்லாம் கேட்டு தெரிஞ்சு விட்டா என்னால ஆனது ஏதாவது செய்யலாம் பாரு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதுங்க வேலைக்காரனோட வேலை செய்யறவனுக்கு தான் அப்போ தொழிலாளியா இருந்தாப்பா இன்னொரு தொழிலாளியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா ஆமாங்க தொழிலாளியா இருந்தாத்தான் அவங்க சுகம் துக்கம் செய்கிற வேலை அதுல கிடைக்கிற கூலி அதோட வாங்குற திட்டு குடியிருக்கிற குடிசை அதுக்குள்ள இருக்கிற குடும்பம் அதுபடுற துன்பம் இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும் நீங்க இதுவரையில தொழிலாளி விட்டு வாசப்படிய கூட முடிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா முதலாளி அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க என்ன செய்ய முடியும் முதலாளி தொழிலாளி ஆயிட்டா அதெல்லாம் அந்த காலத்துலதான் முதலாளி ராஜாக்கள் மாறு வேஷத்துல போய் ஊர் சுவரை செஞ்சு ஜனங்களோட குறைநிற அறிஞ்சி ஆட்சி செய்திருக்காங்களாம் இந்த காலத்துல முதலாளி தொழிலாளி ஆகிறது எங்க கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிறது எப்போ பிறகு அதை போக்குறது இந்த காலத்துல இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களா ஏன் நடக்காது போடா பைத்தியக்காரா உள்ள எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது பாக்குறியா நானே செய்து காட்டுறேன் முதலாளி நாவலா நாடகமா எல்லாம் வாயில பேசலாம் செய்யும் போதுல கஷ்டம் அதான் மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா சுடுதண்ணி கேட்டீங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துட்டேன் இருங்க ஒரு நொடியில கொண்டு வந்துடுறேன் தொழிலாளியின் நிலைமை தொழிலாளிக்குத்தான் புரியுமா பாட்டாளியின் துயரம் பாட்டாளிக்குத்தான் தெரியுமா பேசும் ஊர் சோதனை முதலாளி தொழிலாளி பாட்டு சோதனை ஆம் உள்ளதை உள்ளபடி அறிய உன்னத முறை நானும் ஒரு தொழிலாளியாக மாறி எனது பாட்டிலேயே வேலை செய்து பார்க்க போகிறேன் உனக்கேன் இந்த வீண் வேலை மாளிகை சீமானுக்கு எதற்கு மண்குடிசை ஆராய்ச்சி மாளிகை கட்டி தந்த மண்குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை கண்டறிவதற்காக அதற்கு தொழிலாளியாக மாறுவானே
முதலாளியாகவே இருந்தால் காக்கா பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இன்பமான காட்சியத்தான் காட்டுவாங்க துணல கண்ணில படாம மறைச்சிடுவாங்களே ஆமாம் என்ன ஆமாம் ஆமாங்க துணிலாளியா இருந்தா தான் அவங்க சுகம் துக்கம் செய்யற வேலை அத கிடைக்கிற கூலி அதோட வாங்குற திட்டு குடியிருக்கிற குடிசை அதுக்குள்ள இருக்கிற குடும்பம் அது படுற துன்பம் இந்த விவரங்கள்லாம் அனுபவத்துல தெரியும் தெரிந்து என்ன செய்ய உழைப்போரை உயர்த்த உளுத்தர்களை ஒழித்து கட்ட உன்னை யாராவது அடையாளம் கண்டுபிடித்து விட்டா முடியாது ஐந்து ஆண்டுகளாக அமெரிக்காவிலே வாழ்ந்த நான் ஆளே மாறி இருக்கிறேன் காலம் தந்த வாலிப மெருகு கண்டோர் திகைக்கும் அளவுக்கு என் உருவ அமைப்பிலே மாறுதலை செய்திருக்கிறது பெற்ற அன்னையை மறந்து விட்டாயா பிள்ளை பாசத்தால் உன்னை பார்க்க துடிக்கும் அந்த தாய் உள்ளத்துக்கு என்ன ஆறுதல் காலமெல்லாம் காதல் கோலமிட்டு மகிழும் அந்த கோகிலத்தின் இதயம் விரிச்சோடி போக வேண்டியதுதானா உன் மீது தன் உயிரையே வைத்திருக்கும் அந்த வேலைக்காரன் கோபால் நான் என்ன நிரந்தர தொழிலாளியாக இருக்க போகிறேன் நீ அப்படி பாயிர ஆமா மக்களை பேச்சுல ஒண்ணும் குறைச்சல ஏமாச்சா எதையும் ஆற அமரா செய்த என்ன ஏன் அப்படி துடிக்கிற உன கண்ணடி தெரியும் நீ நேத்து வந்தவ வசந்த தப்பி வர்றதுக்கு முன்னால எல்லா காரியத்தையும் ரைட்டா முடிச்சு ரெடியா வைக்கணும்னு நான் பாக்குறேன் இவ என்னமோ ஆறணுமா அமரணுமா पड़े सैल कटिकाटी उन्टाटी पुरुषन उ उसे मुदाली मनसुरा अलगोव्यम ஒரு மாதம் வரை உன் கண்ணில் படவே மாட்டேன் ஆனால் நான் மட்டும் உன்னை உன் எழில் உருவை அதிலே பொங்கி பளிச்சிடும் எவ்வன மெருகை அருகிக்கொண்டே இருப்பேன் என்னை எதிர்பார்த்து வழிநேர் விழிவைத்து காத்திருக்கும் சொக்கழகியே இன்னும் ஒரு மாதம் பொறுக்கும் जालम का अड़ो अरी
போட்டி வெல்லுவேன் எல்லோரையும் வெல்லுவேன்மா எவ்வண்ண ராணிதா இதை பாடும் வாணிதா என்னேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதா இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதா எத்தனையோ நாளாக எதிர்பார்த்த இன்பமெல்லாம் இன்று பெறுவேனே எவ்வண்ண ராணிதா இதை பாடுவானிதா என்னேலே ஆசை கொள்ளும் இளைஞரும் கோடிதான் எவ்வண்ண ராணிதா இதை பாடுவானிதா என்னேலே ஆசை கோடிதான் எவ்வண்ண ராணிதா சொல்றதுக்கே இல்ல பொருத்தமான வார்த்தை புரியல அகராஜியதான் தேடும் சும்மா எனக்காக சொல்றேன் இல்ல கோவில நிஜமா சொல்றேன் ஓ ஆடலும் பாடலும் நீங்க பாராட்டி என்ன செய்யறது ஓஹோ ஆமாமா இனிமே அமெரிக்கால இருந்து வர்றவங்க அத்தாண்டான மெச்சனும் நடுவுல நான் எதுக்கு அவரு கிடக்குறா அவருக்காகத்தானே இப்படி ஆடி பாடி ஒட்டிக்க பாக்குற நீங்க ஒரு பைத்தியம் இதெல்லாம் வரப்போற மாப்பிள்ளையை மயக்கிறதுக்கு ஒரு நாடகம் ஓஹோ பேஷ் பேஷ் அது சரி நம்ம நாடகத்தை நீ போட்டு விட்டுடாத பயமா இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தம் வந்துட்டா இந்த இன்பம் எல்லாம் துன்பமா மாறிடுமோன்னு அடிக்கடி எனக்கு சந்தேகம் வருது தனியில விட்டோடிங்க உண்மையா சந்தேகத்தை அதானே கேட்டேன் என்னமோ எல்லாம் ஒண்ணு நம்பித்தா இருக்க தாராளமா நம்புங்க பணம் அதனால வர்றப்பாவுக்கு இதுக்கு ஒரு கல்யாணம் காதல் அதுல கிடைக்கிற இன்பம் இதுக்கு திரைமறவில உறவு கரெக்ட் எல்லாம் நம்ம காலேஜ் சிலையத்துல கிடைச்ச கைகண்ட பரம்பரையிலும் அதை மறக்க முடியுமா பாலு நீ மறந்துருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி நீ அளந்து குத்துவியா அவர் உங்க அத்தை கிட்ட அள்ளி வீசுவாரா நான் இவ்வளவு பெரிய பேச்சுக்கு சர்வாதிகாரியா உட்காரத்தான் முடியுமா என்னம்மா போய்க்கலாம் ரெடியா நான் ரெடிப்பா வணக்கம் வாங்க வாங்க உங்களை எல்லாரும் அழைச்சிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன் அப்படியா நானும் மாலையெல்லாம் வாங்கி அனுப்பிச்சுட்டு தான் வந்தேன் வாங்க நேர பங்களாவுக்கு போய் அம்மாவை அழைச்சிக்கிட்டு எல்லாருமா ரயில் அடிக்கு போவோம் ஏண்டா கோபாலே அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா ரயிலுக்கு நேராட்டு போலாம் சார் இந்த மேனேஜர் தம்பி எங்க மேனேஜரா நானே வந்துட்டேன் புறப்படலாமா சார் நான் தயாராகாம இருக்கேன் சீக்கிரம் நேரமாச்சு வரவேற்புக்காக ரயில் அடிக்கு வந்தவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம போக வேண்டியதான் பாக்கி புறப்படுங்க சார் தம்பி அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி அது வந்து என்ன தம்பி வரலையா அத்தை வரலையா ஏன் எங்கேயோ சுற்றுப்பயணம் போறாங்களா வர்றதுக்கு ரெண்டு மாசம் ஆகுமா இன்னும் இப்படி திடீர்னு அப்ப தம்பி வரலையா ஏன் சொல்றது உங்க காதல விழலையா ஏமா இவன் எங்க போயிருக்கா அதுதானம்மா எனக்கும் புரியல கவலைப்படாதீங்க நாளை மறுநாள் எப்படி விவரமா கருதா சொல்லுவாரு ஆமா சார் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் அஞ்சு வருஷம் போனது பெருசா தெரியலம்மா இந்த ரெண்டு மாசம் எப்படித்தான் போக போகுதோ
மாதிரி உள்ள தாராளமா நுழையறீங்க உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிருக்க நான் இந்த குத்துக்கற போல நிக்கிறானே உன் கண்ணுல படல நான் மேனேஜரை பார்க்கணும் நான் காக்கி என்னத்தையா புரட்ட போறேன் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கிடைக்கும் கிடைக்கும் முதல்ல இங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட முகம் கொடுத்து பேசி முழுசா திரும்பலமே அவ்வளவு மூடுக்க பெரிய கோபக்காரரா இந்த மேனேஜருக்கு கால் சட்ட சோப்புக்குள்ளதான் கோபம் இல்ல அது துள்ள அப்படி கைய போட்டு கிழிச்சு அப்படி ஒரு பார்வை பார்த்தாருனா போதும் யார் வரையில கொள்ளியோ எவன் கையில சட்டியோ எந்த குடும்பத்து வாயில மண்ணோ தெரியல என்ன தம்பி பேசல வந்து இதெல்லாம் முரளி அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாதா அவங்க தான் நல்ல கொக்கு பிடிச்சி வச்சிருக்கான கொக்கு தம்பி ஒரு பீடி இருந்தா கூட இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சும்மா இருக்கட்டும் வேண்டாம் என்னப்பா சொல்றது இந்த மனுஷன் ஃபேக்டரியில உட்காந்து வருஷம் மூணாச்சு இந்த ஃபேக்டரி அப்படியே கெதி கலங்கி போய் நிக்குது என்ன செய்யறது சொல்லு சீனுக்கு போன சின்ன முதலாளி வந்தாலும் எங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதான்னு நாங்க எதிர்பார்த்தா அந்த மனுஷன் எங்கேயோ பறந்துட்டாரு அவங்களுக்கு என்னப்பா பெரிய முதலாளி மார்கள் தம்பி கொஞ்சம் வேலை இந்த காக்கா வருது காக்கா காக்கா ஆமா ஆமா வேற வந்து புடுங்கனாலும் புடுங்க இந்த பக்கம் வந்துரு अरे मणि नलवर उ मणिक அம்மா என் எதிர்கால வாழ்க்கை துணைவர் ஓஹோ வசந்த கிட்ட இருந்தா அதுக்கு உன்னை அனுப்புறாரு அவராவது அனுப்புறதாவது நானா தான் சொன்னேன் போய் பார்த்தறேன்னு அவருக்கு ஒரே மகிழ்ச்சி நம்ம பொண்ணுக்கு வசந்த மேல இவ்வளவு ஆசை இருக்கேன்னு ஆனா எனக்கு ஒரே கொண்டாட்டம் வசந்தம் தகவலை வரவே இருக்கிறதுல அட நீங்க ஒண்ணு அது எப்ப வந்தோ எனக்கு என்ன இந்த காக்கில உங்க கூட கொஞ்ச நேரம் ஆனந்தமா அரட்டை அடிக்கலாம் பாருங்க சரியான சாமர்த்தியக்காரி சும்மா இருங்க யாராவது பாத்துட போறாங்க யாரோ அவன் தடிப்ப நான்தா அட பெரிய முதலாளி மகன் நான் தான் வந்து நட்டமணினா நான் தெரிஞ்சுவேன் பாரு யார் நீ எங்க வந்த நான் ஒரு கூலிங்க தெருவுல பண்ணல மூட்டை கிட்ட தூக்கி போடலாம் அது இங்க சேலம் தான் வந்திருக்கேன் உங்க அப்பா மீட்டி ஃபேக்டரி பாரு செய்யலாம்னு வந்தாரு உங்களை செய்யலாம்னு பாரு நீங்க எல்லாம் இருக்கீங்களா செத்து ஓஞ்சி நாகமா போயிட்டீங்களா போறீங்க அம்மா காத்து வந்தா கேக்க இவன் யாரோ உள்ள வந்தது நானா தான் வந்தேன் உன்ன கேக்கல இவன் யாரோ உள்ள வந்தது ஏன் நிக்கிற தெரியாதுங்க அம்மா காத்து வந்தா இவன் கண்ட பிடிச்சி வெளிய தள்ளு பாப்பா பாயா பாயா என்ன அத்தரம் வந்தது நல்லா இருப்ப பாயா ஐயா வா 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 என்ன கோயிலம் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டேன் இன்னைக்கு போடு கண்ணு நாளைக்கு நிறைய போடுறேன் போமா இத்தன இத்தன இப்படி தான் சொல்றேன் இந்த சாப்பு என்னங்க இது இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காக என்ன செய்யறது நாம பட்டினி கிடந்தாலும் குழந்தைகளை காப்பாத்தினா போதும் இத்தனை வருஷமா வேலை செய்யறீங்களே சம்பளம் கொஞ்சம் கூட்டி கேட்க கூடாதா கேட்காமலா இருப்போம் அவங்க காதல ஏறணுமே மேனேஜர் எப்ப பார்த்தாலும் சுருட்டுறதுலயே இருக்கானே தவிர பாடுபடுற எங்களை எங்க கவனிக்கிறான் மிஞ்சி பேசினா கெட் அவுட் அப்படி இருக்குது காலம் போன போறன்னு சொன்னீங்களே என்னமோ போ சீனுக்கு போனவர் வரட்டும் பார்க்கலாம் சீக்கிரம் வரவாரு மன பரப்பிக்காதீங்க இந்தாங்க குழந்தைக்கு வயிறார சாப்பாடு போடுங்க
என்னங்க இது பதில் கடிச்ச மாதிரி இருக்கு நீங்க யாரு எதிர்பாராம எங்களுக்கு உதவி செய்றீங்க நான் உங்களை போலதான் தைரியமா இருங்க எல்லாத்துக்கும் விடுதலை காலம் சீக்கிரம் வரும் अभी मनुष्य उन्न आडंबर अट्टूडियम पूचर कल मायाजार तुरंत Thank you.
அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ஐயோ
அவர்ட்ட ஒரு முக்கியமான வேலை கூட இருக்கு. அவர் எவரேனே தேடிக்கிட்டு போய் சேருங்க. பெரிய சொல்லியா போச்ச. ஏப்பா வள்ளி, யாரு கூடமா இப்படி வாயாடிட்டு இருக்க? நீங்க பாருங்க பையற, அந்த கச்ச ரெட்டிட்டு உட்கார்ந்து இருக்கறதே. ஆ, இவர்தான். இவர்தான். நான்தாங்க. நான்தான். அட, இவர்தானா? அந்த அம்மா குட்டி அந்த. என்னப்பா நீங்க? முன்ன பிற தெரியாதவங்க எல்லாம். இல்லங்க. நான் வந்து ரொம்ப பெரிய பிக்பாக்கெட்டா என்னவோ? ஆ, அதெல்லாம் இல்லம்மா. அவரு நம்மள போலத்தான். ஏழேன்னு வேஷம் போட்டு பேசிருப்பாரு. இல்லம்மா, ராத்திரி படுக்க இடம் கிடைக்காம திண்டாடினாரு. அர்ச்சகலா எங்கண்ணுல போட்டாரு. பார்த்தா நல்லவரா தான் தெரியறாரு. ஆமா, நல்லவர். என்ன நடிப்பா இருக்கும். ஆமா ஆமா, சொன்னா நம்பவா போறீங்க? எல்லாமே நடிப்பு தான். பாத்தீங்களாப்பா, இப்பப்பட்டவளை பார்த்தா உங்களுக்கு இரக்கம் வருது. ஏதோ பாவம், வேலை தேடி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு நாம என்ன செய்யறதா? ஏதோ நம்மளான உதவி. மேனேஜர் கிட்ட சொல்லி அதெல்லாம் கூடவே கூடாது. அவர் தயவு நமக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன என்னம்மா செய்ய? எத்தனை நாளைக்கு தான் இவர் இப்படி அவதிப்படுவாரு? ஆமா, இவர் தான் அதிசயமா அவதிப்படுறாரு. பறிஞ்சு பேச வந்துட்டீங்க. அந்த மேனேஜரே மனுஷனா பிறந்திருக்க மிருகம். வாஸ்தவம், அதை நீயும் நானும் சொல்லி என்ன செய்ய? பணத்தை போட்டு பாய்க்கிய கட்டி அவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது அவங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்களுக்கு தெரியுது. முதலாளி அம்மா பங்களாவை சுத்துறாங்க. சின்ன முதலாளி ஆகாச வழியா லோகத்தை சுத்துறாரு. அதை விட்டு இறங்கி வந்து நம்ம கிட்ட நெருங்கி பார்த்தா தெரியும். வந்தாச்சு. யாரு? சின்ன முதலாளி. அவர் எங்கப்பா வந்தாரு? இல்ல, அப்படி நான் கேள்விப்பட்டேன். சரி தம்பி, பல்ல விளக்கிட்டு அந்த மேனேஜரை போய் பாத்துட்டு வருவா. வா. இல்லங்க, நீங்க பின்னணியே உட்காருங்க. நான் சொன்னா போதும், நீட்டா வந்துடுவாங்க. பரவாயில்லம்மா, வரட்டும். ஏழைக்கு ஏழைதான்மா ஆதரவு. அவன் பேரு சொன்ன வரதன். அவனை நாளைக்கு வேலைக்கு வர சொல்லு. முதல்ல எடுபடி வேலை செய்யட்டும், பின்னால நல்ல வேலையை பார்த்து போட சொல்றேன். சந்தோஷங்க, நான் வரட்டுங்க. முருகேசா, நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியுமில்ல? ஏன் தெரியாதுங்க? நல்ல தெரியல. எந்த பைய சிவாசையும் நான் சட்டம் பண்றதே கிடையாது. ஆனா நீ சொல்லும் போது நான் தட்ட முடியுதா? நமக்கு வேண்டிய வசதி ஆயிட்டியே. எல்லாம் வள்ளிக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியல. ஏன், நல்ல தெரியுங்க, நல்ல தெரியுங்க. நான் வரட்டுங்க. வந்து வருது. எட்டு மணி நேரம் அதுக்கு அந்த டிரஸ், மீதி 16 மணி நேரம் ஐயா சௌரியங்களை கவனிக்கிறதுக்கு இந்த டிரஸ். ஆகவே எனக்கு டியூட்டி ரொம்ப டைட்ங்க. இனிமே வீட்டுக்கு போறோம் வந்தவங்க வரணும் தெரியுமா? சரிங்க, போனோ வந்தவன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன். இப்ப போனானே முருகேசன், அவன் மகளை பத்தி உனக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். சினப்புறத்து வள்ளியோட அழகை என்ன, அப்படியே வாரி திட்டுல பிறந்திருக்கா. அவளை கொஞ்சம் கவனி. வேண்டாங்க, ஒண்ணு கட்டிக்கிட்டே நாம அவசை போறோம். வேண்டவே வேண்டாம். யார அவன் சுத்தம் மண்டா இருக்கான்? அவரை சுத்தி வட்ட வளையம் போட்டு என்ன பத்தி கொஞ்சம் பேசி பாரு. கிட்ட நெருங்க முடியாதுங்க. எக்கச்சக்கமா ஒரு வார்த்தை சொன்னா போச்சு. சாதாரண கன்னத்துல ஒண்ணு விட்டு பல்லெல்லாம் கழட்டி கையில குடுத்து போயிட்டு வாடா.
சௌக்கியமா? சௌக்கியமா தான் இருப்பேன். உன்னை நேர்ல பார்த்து விசாரிக்கலன்னா என் மனசு சமாதானப்படுறதே இல்ல. உங்க அப்பா இல்லையா? இல்ல. சந்தர்ப்பமும் சரியாதான் இருக்கு. ஒரு முக்கிய விஷயம் பேசலாமா? சாதாரண நினைச்ச ஒண்ணும் இல்ல. என்ன வழி இது? உனக்கு மேஸ்திரி வேலை கொடுக்கலாம்னு முடிவு செய்திருக்கிறேன். இது என்ன சாதாரண விஷயம்? ஆமா ஆமா ஆமா, உன்னுடைய குணத்துக்கும் பண்புக்கும் அழகுக்கும் நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். உனக்கு மேஸ்திரி வேலை என்ன பெருசு? சொல்ல போனா நீ பாடுபட திறந்தவளே அல்ல, உல்லாசமாக வாழ உருவெடுத்தவள். அப்படியா? அப்புறம் சொல்லட்டுமா? அதுதான் ஆரம்பிச்சுட்டீங்களே, நடக்கட்டும். உப்பரிகள் எதிரே ஒய்யாரமாக உலாவி வர வேண்டிய கொய்யாக்களே, தவந்து வரும் தென்று காற்றிலே அந்த புடவை தலைக்கு பறந்தாடுவா அந்த மோகன அழகையும், உன் திரைப்படிவ நெற்றியை நடன அரங்கமாக்கி அதிலே நளினமாக சென்றாலும் அந்த கூந்தலின் மினுமினுப்பையும் பார்த்து ரசிக்க கொடுத்து வைத்தவன் பாக்யசாலி வள்ளி, மகாபாக்யசாலி. வர்ணனை எப்படி? பிரமாதம். உன்னை பார்த்தாலே கற்பனை ஊற்று வெள்ளம் போல பாய்ந்து ஓடுது வள்ளி. முடிந்ததா? முடிந்தது என் வரையில். இனி நீதான் சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை, ரெண்டு எழுத்து. அதேதான். இனி நீ உடல் தேய உயிரணிய வாழ வேண்டியதில்லை. பலமான வாழ்வு உன் காலடியிலேயே தவம் செய்யும். கண்ணீர் விட்டு கலங்க வேண்டியதில்லை. பன்னீரின் நறுமணத்திலேயே பகட்டாக வாழலாம். உன் முகத்திலே அரும்பி நிற்கும் வேர்வை துளிகளுக்கு பதிலாக ஜொலிக்கும் முத்தாரங்கள் உன் அழகு நீ அலங்கரிக்கும். அபாரம் அபாரம். இந்த மணிவாசகத்தை எந்த புத்தகத்திலிருந்து பாடு பண்ணினீங்க? புராணமா சத்தார சமூகமா? காலம் பண்றதா? நெஞ்சு பிளந்து கொண்டு கொட்டுது வள்ளி. ஐயோ பாவம், உடனே ஒரு டாக்டர் பாருங்க. போச்சு, சுவாரஸ்யமான கட்டம் பொட்டுனு போச்சு. நீங்களும் போகலாம். போகவா சொல்லுகிறாய் வள்ளி? உனக்கு பாடுபடுவதை தவிர வேற ஒன்றுமே தெரியாது, அதனால்தான் அப்படி பேசுகிறாய். எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், நீங்கள் பேசாமல் போய்விட்டாலே போதும். இந்த உடலும் உயிரும் இருப்பது உல்லாசமாக வாழத்தான் வள்ளி. அதில் சந்தேகமே இல்லை. சவால் அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. மேனேஜர் சார், உல்லாசம் எது தெரியுமா? உழைத்த பின் ஓய்வு கொள்வது, பாடுபட்ட பலன் பெறுவது, செம்பை தொழில் புரிந்து சீரால இல்லறம் நடத்துவது. அதுல உப்பும் இல்லை சப்பும் இல்லை. மானம் மரியாதையற்ற உங்கள் உல்லாசத்தை பற்றி விளக்கம் இங்கு தேவையில்லை வள்ளி. என்ன? நானும் நீண்ட காலமாக பொறுத்திருக்கிறேன். நானும் மறுத்திருக்கிறேன். என் விருப்பம் மனதை மாற்றாதா? என் மறுப்பு உங்கள் மண்ணில் ஏறாதா? வள்ளி இருக்கிறேன், கத்துவாரே. நாசத்தை தேடிக்கொள்ளாதே. நான் இந்த ஃபேக்டரிக்கு மேனேஜர், நீ ஒரு சாதாரண வேலைக்காரி. வேலைக்காரிக்கு இருக்க வேண்டிய மட்டும் மரியாதை மேனேஜருக்கும் இருக்க வேண்டாமா? கோபத்தை மூட்டாதே. என் விரதத்தை தான் ஆட வேண்டிய அவரை நீ. மிஸ்டர் மேனேஜர் சார், ஓடியாடி மகிழ வேண்டிய வயதிலிருந்து ஓயாது பாடுபட்டு பழகி இந்த கை ஆடினார். பாடுபட்ட பலன் பெறுவது தவறி தேடிக்கிட்ட வாழ்வு கச்சாரம் வாங்கும் மனாச்சார கலைகள் இந்த கலைகள். அப்படி கூட போடு அதிக பிரசஞ்சி, வீணாக அறிந்து போகாதே. செத்து போவதற்கு கூட சித்தமாக இருக்கிறேன். மூடுவாயில் ஓடுவணி. அப்படி ஒடி தகாசுங்க. மரியாதையாக போய்விடு, இல்லாவிட்டால் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் பாவம், பெண் என்று பரிதாபம் படுகிறாயோ? போவணி. பாவம் பாவம். உன் சிறு சிரிப்பை என்னிடமா காட்டுகிறாய்? இது உன்னை என்ன செய்யும் பார். இரட்டு சிரிக்கு. என்ன வண்டி இது? என்ன நடந்தது? இந்த தடியை ஏன் இங்க வந்தான்? ஒண்ணுமில்லை, வழக்கம் போல சீறி விடாம நடந்ததை கொஞ்சம் சொல்லு வண்டி. அந்த அயோக்கிய பயல பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்னத்த சொல்லட்டும்? அவன் என்னதான் சொன்னா சொல்ல. ஏழு எட்டு அரசு விலை பேச வந்த எட்டுவாடி பையன். அவன் பிறகு குணத்தை இதுவரை பேக்கரியில காட்டினா இப்ப இங்கேயே வந்துட்டான். ராக்கல் நின்னுங்க, எங்க போறீங்க? அவன் இப்போதே மண்டையில் அடித்துறதுக்குறேன். அது உங்களால முடியாது. முடியும், நீ வழிவிடு. ஆத்திரத்தால நிதானம் தவறி பேசுறீங்க. அவன் மேனேஜர், நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கும் அதிகாரம் அவன் கையில. அந்த கையை முறித்து அதிகாரத்தை பறித்து விடுகிறேன் பார். பொங்கி வரும் கோபத்தால் உங்கள் புத்தியே பேரழித்து விட்டது. எனக்கா வள்ளி? நான் யாரும் உனக்கு தெரியாது. நான் தான் இந்த ஃபேக்டரி முதலாளி அல்ல, தொழிலாளி. ஆமா ஆமா, இப்ப நான் தொழிலாளி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்காக பரிந்து பேசி நீங்கள் அவரோடு சண்டை போட்டா
அதனால் அழிவது அவருடைய அந்தஸ்தல்ல, அவருடைய கௌரவம் அல்ல, அவருடைய மானம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் இல்லாத உறவை கதையாக கட்டி நம்மைத்தான் ஏளனமாக பேசுவார்கள். அதிலும் பெண்ணாக பிறந்திருக்கும் நான் தான் அதிகம் புண்பட வேண்டும். இவனுக்கு முடிவு காலம் தான் எப்போது? வெகு தூரத்தில் இருக்காது. வினை விதைத்தவன் தினை அறுப்பதில்லை. அதுவரையில் இந்த பேயிடமிருந்து எப்படித்தான் தப்பி வாழப்போகிறாயோ? இவன் என்ன, இவங்க தாக்கா வந்தாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருது? இப்பதான் இந்த ஃபேக்டரிக்கு முதலாளி மாதிரி விரட்டம் பாரு, அதிகாரத்தை பறிக்கிறேன் பாரு. இதெல்லாம் என்ன மந்திரம் போடுறதா? இல்ல தந்திரம். அப்பப்பா, உங்க கோபத்தை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அடே அப்பா, நீயா பயப்படுற? உன்னை கண்டு நான் பயப்படாம இருக்கணுமே. ஆமா, பயப்படுறவங்க தான் கிடைச்ச இடத்த விடாம பிடிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்காக நாம் பட்ட பாடு. சரி சரி, சாப்பிட போல. ஓ, சாப்பிடணுமோ? இதோ பாரு. வந்து என்ன வந்து சாப்பிட்டு வந்து ஏதாவது சமாச்சாரங்கள்? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குதா? பிடிச்சாகணுமே, வேற வழி? இங்க வேணா சாப்பிடுங்க. ஆஹா, இது என்ன அதிசயத்தில் அதிசயமா இருக்கு? நான் காண்பது என்ன கனவோ நனவோ என்னவோ தெரியலையே. ஆமா, சாப்பிட சொன்னா. வேண்டாம் பாயே, வேண்டாம். நான் வந்து ஒரு பெரிய பிக் பாக்கெட் இல்லை. இல்ல, நான் தப்பா பேசிட்டேன். உங்க குணம் தெரியாம தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியல. போனா போகுதுன்னு சாப்பிட சொன்னா குறும்பு சாப்பிடாட்ட போகல. அப்ப சரி, போறேன். என்ன செய்யறது, சாப்பிட சொல்றாங்க, சரின்னு சொன்னா உடனே போக சொல்றாங்க. நான் ஒண்ணு போக சொல்லல. இல்ல, போய் போய் ஒரு இலை வாங்கிட்டு வாங்க. இதோ ஒரு ஓட்டத்துல போயிட்டு வரேன். சாப்பாட்டு கடையோ? ஆமா, அது சரி. உங்க பேர் என்னவா? அரே, உங்க தலை சொல்லே நானே.
என் பேர் வரதன். சொந்த ஊரு மெட்ராஸ். சென்னை பட்டணம்னு அழகா சொல்லுங்களேன். ஆமா அப்பா அம்மா? அம்மா இருக்காங்க. அவங்க பேரு? அது சரிதான், வக்கீல் தேவராம் போல் இருக்கு. ஆமா இருக்க இருக்க பயம் தெளிஞ்சு போச்சு, குறும்பு அதிகமாச்சு. அவங்க பேரு கேட்டா? அவங்க பேரு கற்பகம்மா. அட நம்ம முதலாளி அம்மா பேரு கூட அதுதானா? ஆமா பள்ளி நீ குறிச்சுதானா? எத்தனையோ பேரு முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அவ பேரு கூட வண்டிதானா? ஆமா. சென்னையில உங்க இருப்பிடம் எங்க? பிளாட்பாரம். உங்க வீட்டை கேக்குறேன். அதத்தான் சொல்றேன், கடற்கரை பக்கமா இருக்கிற பிளாட்பாரத்துலதான் நம்ம ஜாகைய போக்குவரத்து எல்லாம். வானமே கூரை, ரிப்பேர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. கடற்காத்து சும்மா அள்ளிக்கிட்டு வரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தை எப்ப அழைச்சிக்கிட்டு வர போறீங்க? வரணும். எப்போ? அத எப்படி இப்ப சொல்றது? தான பொண்ணு பாத்துட்டு இருக்கிறேன். பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி சரி வாங்க சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம். ஓ நாளடி. ஆமா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் கறி வர இருக்கும்ல? ஒண்ணு இருக்காது, சோறு மோரும் தான். தேனாமிரதம் போங்க, எல்லாம் போடுற கைய பொறுத்து இருக்கு. அப்படிங்க யாரும் இல்லையே. உனக்கு முட்டாய் என்ன தல? ரொம்ப நன்றிங்க. சிகரெட்டுங்க உங்க பாக்கெட்ல பாருங்க, ஏன்ட்ட கேக்குறீங்களே? அந்த வள்ளி என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னா கேட்டியா? கேட்டேன். இந்த ஏழைய நாடி தாங்கள் என் குடிசைக்கு எழுந்தருளியது என் பாக்கியமே. அப்படின்னு சாஸ்தாங்கமா உங்க காலில் விழுகிறத விட்டுட்டு ஓடு வெளிய. நினைச்சா உசர விட்டுறா சார். அவளுக்கு எவ்வளவு குழுப்பு பாத்தியா? கேட்டேன், இடம் போட்டு பாக்குற சார். ராசு இல்ல உளற, அத நினைச்சா உளற சொல்லுது. அவ்வளவு கோபம் எனக்கு. என்ன ஆனாலும் சரி, அவரை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா விடவே கூடாது. யார விடக்கூடாது? அதை ஏன் கேக்குறீங்க? இங்க வந்து பாருங்க, எல்லாம் வள்ளி மயங்கள், வெள்ளி கொடுத்து பித்தளை சங்கிலி, வெள்ளி ஒரு ஓரமயம் நூத்துக்கு நூறு உண்மை. ஆமா யார் அந்த வள்ளி? இந்த சொல்லிட்டேன், நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறா. அவளை வசப்படுத்தணும், விடக்கூடாது. அது நேரம் எங்கிட்ட வர்றதும் மேஸ்திரி வேலை கொடுங்கன்னு கேட்கறதும் பல்ல காட்டுறதும் குலுக்கிறதும் மினுக்கிறதும் பொய்யாரமா நடந்து காட்டுறதும் கொஞ்சம் கூட சைக்கிள் அப்போ அவ்வளவுக்கு வாழா? ஏன் சொல்றேன், நெஞ்சு துணிஞ்சு கொஞ்சம் வர்றாளேன்னு கோபமா பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். அவளை என்ன செய்யற பாருங்க. என்ன அம்மா? அந்த பள்ளிய உடனே என்ன வந்து பாக்க சொல்லு. ஆர்டினரியா எக்ஸ்பிரஸா? உன் தலை காரி மகிழம் புறவிக்கை காரி, உன்னையே நான் மறவேனே. ஓ உன்னையே நான் மறவேனே. போலே நீயும் பின்னாலே ஏறி வந்தா எளிதாக சைக்கிள் ஓட்ட முடியுமா? குடும்பாக பேசுங்க குணத்தையே பார்க்கும் போது மரத்தில் ஏறுகின்ற வண்டி போல் இருக்குதே. பிண்டலா
நாள் பேசுகின்ற கண்ணாச்சி பாரு அங்கே உன்னை போர் பூதம் ஒன்று நிற்குது விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன் விளையாட்டு பேச்சுக்கெல்லாம் கோபம் நீயும் கொள்வதேன் விளங்குது என்னும் சும்மாயே மாறமாட்டேன் விளங்குது என்னும் சும்மாயே மாறமாட்டேன் வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன் வள்ளியே உன்னை விட்டு நான் போக மாட்டேன் மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் மன்னிப்பு கேட்காவிட்டால் நான் வரமாட்டேன் மன்னிப்பு 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 தப்பு 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 வா குங்கும சொட்டுக்கார போன பிறப்புக்கார உன்னை நான் தெரியேனே ஓ உன்னை நான் தெரியேனே மத்தாப்பு கேளைக்காரி மகிழம் பூரதிக்கைக்காரி உன்னையே நான் மறவேனே ஓ உன்னையே நான் மறவேனே நீ வீட்டுக்கு போ நான் வந்து தங்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரே அடியா அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காமே போதும் வந்தான்னு வந்து சேருங்க அரட்டை அடிக்கிறதா சர்வா அகில உலக பிரச்சனை இடையெல்லாம் அங்கதானே வழி நாங்க அலத்துறோம் நான் வரட்டுமா சரி சரி போயிட்டு வாங்க இந்த பாரு வள்ளி என்ன உன்னை கோயிலம்மா அவசரமா கூப்பிடுறாங்க உடனே போய் பாரு ஏன் ஏனா என்ன கேட்டா அது அவங்கள சொல்லணும் என்ன இப்படி கேக்குறது தப்பு சரி சரி நீ போ நான் போறேன் அதையும் என்கிட்ட சொல்றேன் நேரம் அங்கேயே போய் சேரு வணக்கங்க யாரமாலி ஃபேக்டரியில வேலை செய்யறவன் ஓஹோ என்ன விஷயம் அம்மா வர சொன்னாங்களா அப்படியா அம்மா கோகிலா ஏம்பா உன்னை யாரோ ஒரு பொண்ணு தேடி வந்திருக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் சரிப்பா வாம்மா வரதே வரே வா வர சொன்னீங்களா ஆமா அடுத்தாங்க எத்தனை பேரை உன் காதல் வலையில சிக்க வச்சிருக்கேன்னு கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க என்னம்மா இது இப்படி பேசுறீங்க ஏன் தாயே இடி விழற மாதிரி இருக்கா என்னம்மா நீங்க ஏதோ தப்பா பேரதா நிறுத்துடி உன் பேரு தான் வள்ளி ஆமாம்மா முருகேசமாக ஆமாங்க பின்ன என்னடி உன் காதல் லீலதான் ஊரெல்லாம் தெரிஞ்சிருக்க அதெல்லாம் நிஜம் இல்லம்மா அடாடாடாடா நிஜம் பேசுற நேர்மக்காரி நீ ஒருத்திதாடி இந்த லோகத்துல ஏய் உன்ன ஃபேக்டரியில வேலை செய்ய சொன்னாங்களா இல்ல அகப்பட்டவங்க மனசை கெடுத்து அகப்பட்டத சுருக்க சொன்னாங்களா அம்மா அம்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க நான் ஏதும் அறியாத ஆமா பல்லு முளைக்காத பப்பா ஒண்ணுமே தெரியாது நிஜத்தை சொல்லு உன் மனசுல யார குறி வச்சிருக்கு சொல்லு ஏன் முடிக்கிற ஒருத்தர் மேலதான் எனக்கு காதல் யார அவன் அவருத்தான் நான் கல்யாணம் அவன் பேர் என்ன வரத எந்த அராத பிரிடம் அவனை பத்தி எனக்கு அக்கறை இல்லை அது போகட்டும் வேற யாரையாவது நீ நினைச்சிருந்தா இல்லவே இல்லை கொஞ்சம் பேச உன் மூஞ்சிய நீட்டி இருந்தா இது அபாண்டம் பல்ல காட்டி பகட்டி இருந்தா ஒரு காலம் இல்லை ஒய்யாரமா நடந்து உன் அவனை சேலத்தை விளம்பரப்படுத்தி இருந்தா எனக்கு அப்படி நடக்கவே தெரியாது குனிக்கு மினிக்கு கண்ணை சுழத்தி இருந்தா அது எனக்கு பழக்கமே இல்லை இது எல்லாம் உண்மையை ரூபிச்சுட்டா என் உசிரியே விட்டுடுவேன் நீ அதை ஒத்துக்க போற அவ்வளவு நாளை உனக்கு இருந்தா நீ ஏன் இப்படி அவசர கல்வி ஆயிர உங்களுக்கு கெஞ்சறேம்மா வீடாய் மேல பழி போடாதீங்க நான் உங்களை போல கல்வி பெண் இனிமே வாழ வேண்டியவன் நானாடி உன் மேல பழி போடுறேன் பிரசங்கம் பண்ண வந்துட்டா பிரசங்கம் பிச்சைக்கார கழுது போ என் முன்னால நிக்காதே போ இனி ஒரு தரம் தருதலையா நடந்தேன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான்
இந்த ஊர விட்டு விரட்டி அடிக்க சொல்லுவேன் ஜாக்கிரதை ம் போ மேடில் காலை போதரி சும்மா இருக்க மாட்டா தயாரி பெரிய விப்பா மழைய ஆரம்பிச்சிட்டான் ஆமா இவருதான் ஐநா சபைக்கு போக போறாரு அகில உலக சமாச்சாரங்களையும் அள்ளி குடிச்சு அலசி கொட்ட अनाथ மேல்நாட்டல படிச்சவங்க கூட இவர்கிட்ட சலாம் போடுறடா சலாம் என்னப்பா ஒரே ஐடியா நம்மள சம்பணம் தான் உயர்ந்திட்டாலும் போதவில்லை தந்தை பார்த்து போன செத்து பத்தவில்லை நம்மை போல் ஏமாளிகள் யாரும் இல்லை நமக்கு நாமே திண்டாவிட்டால் பயனும் இல்லை சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் சிக்கனமா வாழணும் சேர்த்து வைக்க பழகணும் பக்குவமா குடும்பத்தனே அண்ணன் மாறே காதை காத தெரிய வேணும் அண்ணன் மாறே பக்குவமா குடும்பத்தனே அண்ணன் பக்குவமா குடும்பம்
என்ன ஆச்சரியப்படுற உட்காரு சும்மா உட்காரப்பா யாரு விட்டு முதலோ சேரெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க நீ உட்கார்ந்து அனுபவி ஆமா என்னப்பா அது மேனேஜர் செட்ல நீ உட்கார ஆரம்பிச்சியா அவன் கிடக்குறான் காலி பயம் நீ ஒண்ணு ஊடு அல்ல எடுத்து ஊடுப்பா குடிக்காத சரிதான் சுருட்டு முடிய ஆள் ஒன்று இருக்கு மேனேஜர் அங்க என்ன உடனே வர சொன்னாரே அந்த புறக்கி போயிடானே ஃபேக்டரிக்குள்ள பொம்பளைங்க பக்கமா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பான் ரவுண்டு அவ வரலாறுலாம் என் கையில இல்ல என் பையில என்ன பேசுன வந்து வந்து இந்த மாதிரி என்ன எதிராளி கிட்ட உங்களை பத்தி குறைச்சு பேசினாதான் அவங்க மனசு நடக்கிறது தெரிஞ்சுக்கலாம் எப்படி பேசுன என்னமோ வர சொன்னீங்களா வரணும் என்கிறது வீரானே அதனால்தான் இந்த ஃபேக்டரிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு இருக்கும் கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கும் அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சுட்டு ஆட்டம் போட ஆட்டம்னா டான்ஸ் அதுல கூட இதுல கூட நீங்க ஏதாவது தூண்டி விட்ட பிறகு பாத்துக்க இவங்களுக்கெல்லாம் நீடா லீடரா இவங்களுக்கு காலி பசங்களுக்கு ஏத்தல மரியாதை வேணும் இருந்து எனக்கு அப்படி சொல்ல வந்துட்டேன் மேனேஜர் சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் யாரையும் நிந்திக்காம நீதியோட நிர்வாகம் பண்ண வேண்டிய பீடம் இத கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசினா நான் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கா வரதா ஒழுங்கா வேலையை பார்த்தா பாரு அது இல்லாம அனாவசியமான வேலையை தவறிட்டேன் அனாவசியமா வாங்குகிற சம்பளம் வாழ போவதில்லை அதிகப்படுத்துங்க என்று கேட்பது அனாவசியமா இருக்கும் வரலைக்குரிய போக்கை ஏதாவது போலசாக கொடுங்க என்று கேட்பது அனாவசியமா எது அனாவசியம் நிறுத்து எதை நிறுத்த வேண்டும் பாட்டாளி பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூடம் என்று பேர் சொல்லி கள்ள கணக்கெழுதும் தங்கட்டு விட்டு முதலில் நிறுத்த வேண்டும் உலகை ஏன் பாடுபடுவோர் குடியிருக்கும் வீடுகளை பழுது பார்க்காமலே தலைவர்களுக்கு எழுதும் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்திவிடும் என்ற ஆத்திரமா வரலாம் யாரிடம் பேசுகிறோம் என்ற நினைவு கட்டம் நினைவு தப்பவில்லை மேனேஜர் சார் நிதானத்தோடு தான் பேசுகிறேன் தான் பெற்ற மகன் ஊரில் இல்லாத போது அந்த இடத்துக்கு உற்றவன் நீ என்று நம்பியிருக்கும் முதலாளி அம்மாவை மோசம் செய்யும் மேனேஜர் அந்த நினைவோடு தான் பேசுகிறேன் பசி பட்டினி என்று கெஞ்சிய பஞ்ச புயலை உனக்கு இவ்வளவு திமிரா நான் நினைத்தாலும் உன்னை இப்போது வேலையிலிருந்து நீக்கிவிடுவேன் நான் நினைத்தான் நான் நினைத்தான் இந்த ஃபேக்டரியில் வேலை செய்யும் அத்தனை பேரும் தான் ஆனால் நீ திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் உனக்கு இவ்வளவு கோபம் வரும் நான் நினைக்கவே இல்லை வா என்ன போல அறிவாளிகள் நான் எப்பவுமே சரிசமமா தான் பாதிப்பேன் இந்த பார் வரதா கூப்பிட்டீங்களா உன்னை யாரா கூட்டாங்க உனக்கு 500,000 தேவையான கேளு வாங்கிக்க அது இல்லாம இப்படி கண்ட உள்ள சேர்ந்து கெட்டு போகாத ஒரு 300 ரூபாய் பணம் கட்டுமா 300 எதுக்கு அதெல்லாம் பின்னால உதவும் சார் ஆமா ஆமா கையெழுத்து இதெல்லாம் ஒரு அத்தாட்சி தானே முதலாளி அம்மா காமிக்கிறதுக்கு நல்லா கஷ்டம் நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் இந்த பயல்கள் ஏதாவது கிராத்தா சொன்னாங்களோ உடனே நீ எங்கிட்ட வந்து சொல்லு சக்க போடப்பட்ட அந்த பயல்கள் நான் நீ அவங்களுக்கு ஏதாவது புத்திமுட்டி சொல்லு நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கேன் கோயில சந்தேகப்பட்டு உருகுது பாத்தியம்மா எப்ப பார்த்தாலும்
சரக்கு வந்திருக்காருன்னு சொல்லு. சரக்கு சரக்கு. ஆமா நான் போய் பார்த்து ரொம்ப மரியாதையா கூட்டிட்டு வாங்குறேன். ஓஹோ சின்னேஜமா வந்திருக்காரான்னு பார்க்க வந்திருப்பாரு போல இருக்கு. தம்பிக்கு என்ன மதிப்பு என்ன மதிப்பு. என் சர்க்கல இங்க யாரும் வரல. நேனே நம்மளுக்கு மாதிரி நான் வந்தான். சரி சரி ஏ குழந்தை கட்டிக்கிட்டவள இங்க வாடி. अयो पटी का कल्याण मुड़ी वो அந்த சீமாட்டி கோகிலன் செய்த கொடுமை நினைச்ச எனக்கு அழுகையா வருது. இப்போ அது என்ன செய்ய? எனக்கு ஒரு காலம் வரும். என்ன அடிச்சதுக்கு என்ன காரணம்? பதில் சொல்லணும் கேக்குறேன். அப்பதான் என் மனசு ஆறு. அது நோயு. என்ன? அதுல உபயோகம் இல்ல. உன் அபாண்டமான கேள்வி கேட்டு ஒரு கன்னத்துல அடிச்சதுக்கு அதுக்கு சரியான பதில் அவ ரெண்டு கன்னத்துல முத்திரை போட்டு வந்திருக்கணும். இங்க நான் ஏமாந்து போய் பேசாம வந்துட்டேன். அது என்னால முடியுமா? நானே அவள கண்ணத்துல பலார் பலார் நான் அற கொடுத்து அவ அந்தரங்கத்தை அம்பலப்படுத்தி இருப்பேன். அவ நல்ல நாளை நீ தடுத்துட்ட. இருக்கு இருட்டம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவை பண்றேன். ஆமா உலகம் எல்லாம் உங்க உள்ள கையில தான். அவங்க அந்தஸ்து என்ன செல்வாக்கு என்ன எல்லாம் தூள் தூள் ஆயிடும் தெரியுமா? தூள் மாறாது பொடி மாறாது. நீங்க பேசுறது யாராவது கேட்டா தான் சிரிப்பாங்க. என்ன பார்த்தா அவளை பார்த்து தான் இந்த ஊரெல்லாம் சிரிக்க போகுது பாரு. அவங்க யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசுங்க. நாம கையேந்தி சம்பளம் வாங்குறமே அந்த ஃபேக்டரியோட முதலாளி கட்டிக்கு போறவங்களாக்கும். ஆமா கட்டிக்கு போறவங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. உங்களுக்கு என்ன தெரியும்? அவர்க்கன காத்து இருக்கிற பெண்ணாச்சே அவர் ஒண்ணு மடி கட்டன முள்ள. இவ கழுத்துல கொண்டு தானே இப்படி கட்டறது இல்லாம பெரிய அறிவாளி தான். இங்க பெத்த அம்மா மகனை காணவே கத்திர செடுக்குறாங்க. அது உடம்பல உரைக்காம ஊர் ஊரா பறக்குறாராம். ஒரு கருளாச் போடப்படுவா தோணாது. பேருடா பெரிய பேர் சீமையில படிச்சவர். டா ஏதாவது முக்கியமான வேலை இருக்கு மல்லே அதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பெத்த தாயவிட முக்கியமான வேலை அப்படி என்ன வேலை? இது ஒரு நடவை கேட்டுன்னு சொல்றேன். நீங்கள பேசுறீங்களே அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. சேச்சே என்ன இருந்தாலும் இவ்வளவு கல்லஞ்ச கூடாது. சுத்த முட்டாள். இங்க முகம் ஏன் மாறுது? ஏய் வரணும்ல அந்த அம்மாவை பத்தி நினைச்சேன். ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாருக்கும் தான் வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது? அந்த அம்மா பாவம் ரொம்ப தங்கமானவங்களா. இந்த ஏழை நாட்டு மேனேஜர்ஸனே எங்க இருந்தோ வந்து சேர்ந்தான். கட்டு சோத்துல எழுப்ப வந்த மாதிரி. சரி வெள்ளி பா போலாம். என்னைக்கும் இல்லாதபடி இன்னைக்கு ஆனந்தமா பேசிக்கிட்டு அப்படியே இந்த பக்கமெல்லாம் சுத்திட்டு வரலாம். ஏ இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு? நான் வரல. கல்யாணம் ஆற வரைக்கும் நாம பேசாம இருக்கிறதே நல்லது. ஏ இப்பவே அக்கம் பக்கம் எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்களாம். இனி ஊரெல்லாம் புரளி கிளம்பிட்டா அவ்வளவுதான். நான் வெளியில தலை காட்டவே முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நின்னு வெள்ளி இதுக்கு தானே இவ்வளவு கவலைப்படுற? இந்த பாரு இன்னும் எட்டு எட்டு நாள் அடி இதென்ன அந்த புள்ள குளோ வைக்கப்படுது. சரத போங்க. அட வள்ளி இதென்ன சங்கடமா போச்சு. கல்யாண பேச்ச எடுத்துனே வள்ளி காலை வலி பறக்குதே. Ah
ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே. பேசி போவோம் கண்ணே, நில்லு கொஞ்சம் நாடுவாரே. சென்று பேசி போவோம் கண்ணே, அண்ணம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே, அண்ணம் போல நடை நடந்து செந்திடும் மயிலே. ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே, ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே. அப்பா, நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டியா? சரி சரி, வா போலாம். நைஸ். என்ன கொஞ்சம் பச்சிரல் உண்டு கேள்விப்பட்டேன். இவ்வளவுதான் கேள்விப்பட்டேன். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் அழகான அருமையான பொருத்தமான ஜோடிபம். இந்த மாதிரி கல்யாணம் வேற எங்கேயுமே நடந்ததில்ல அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல போறீங்க. அட, அதெல்லாம் நமக்கு எதுக்கப்பா? பணம் இருக்கிறவன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுட்டு செலவு செய்யட்டும். நான் பணத்தில பத்தி சொல்லுங்க. வேற என்ன செய்ய போறேன்? விருந்து வைப்ப, தாராளமா செய், நான் சொல்ல போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? முதலாளி வர்றதா? தந்தி வந்திருக்கோம். தந்தி வந்திருந்தா உன்னை இங்கேயே உட்கார விடுவேன். சிந்த பிடிச்சு பங்களாவுக்கு இழுத்துட்டு போய் விருந்து சோத்தை தெளிச்சிருக்க மாட்டேனா? அண்ணே, இன்னும் பத்தே பத்து நாள், வசந்த தம்பிக்கு கல்யாணம், பொண்ணு கோகிலம்மா. நல்ல கூத்தப்பா இது. முதலாளி வராமலேயே கல்யாணமா? வராம எங்க போயிடுவாரு? 100,00,000 ரூபாய செலவழிச்சு லோகம் பூரா மூல முடுக்கெல்லாம் விளம்பரப்படுத்தி தம்பிய கண்டுபிடிக்கிறேன்னு அம்மா முடிவு செய்துட்டாங்க. கல்யாணத்துக்கு உறுதியும் கொடுத்துட்டாங்க. சரிதா, முதலாளி சீமையில இருந்து எவ்வளையாவது இழுத்துக்கிட்டு வந்துருவாரு பயந்துட்டாங்க போல இருக்கு. அடச்சி, நீ சொன்னதான் நான் பொறுத்துக்கிட்டேன். வேற எவனாவது சொல்லியிருந்தா அவனை நேசல விட்டுருக்க மாட்டேன். அவன்
போராளியாக மாறும் நேரம் வந்துவிட்டது. தாமதித்தால் விபரீதங்கள் நடக்கக்கூடும். அதிசயம், அது விரைவில் காண்பார். நேரிலே சொல்ல சந்தர்ப்பம் இல்லை. என்னிடம் சொல்லக்கூடவா சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது? விரைவில் வருகிறேன். எப்போது வரப்போகிறீர்கள்? காதலித்த பெண்ணை கைவிட்டு ஓடுவதுதான் நீங்கள் சொன்ன அதிசயமா? கடிதம் எழுதிவிட்டு மறைந்துவிடும் காதலனை கதையில் படுத்திருக்கிறேன். அந்த கதையை என் வாழ்வு கதையாகும்படி செய்துவிடாதீர்கள். என்ன புரியல அப்பா? நீ கேட்கலையா? கேட்டேன், பின்னால நீயே தெரிஞ்சுக்கிடவேன்னு மறைச்சிட்டார். வருத்தப்படாதம்மா, அவரும் சீக்கிரமா வர்றதாகத்தான் எழுதியிருக்காரு. எதுக்கும் பொறுத்து பார்க்கலாம். நானும் அவரை பத்தி விசாரிக்கிறேன். மனசை வரட்டும் சொல்றேன். உடம்புல உரைக்கிறாப்புல கேட்டு போடுறேன். வீட்டுல தங்குறதே இல்லையே. ஊருக்காடு சுத்துறதே பெரிய வேலையா போச்சு. வரட்டு வரட்டும். என் அம்மா நான் ராஜாவ. ஆமா, இவ்வளவு நாள் எங்க ஊருக்காடு சுத்த போயிருந்தீங்க? திங்கிற நேரம் பார்த்து கொட்டிக்கு இங்க வந்துட்டீங்களா? மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. ஏய் குரங்கு, எங்க உன் கூட்டாளி? அடா இந்த பாரு, எங்க மச்சானங்க? அட, நான் கேக்குறேன் சொல்லுண்ணா. எங்க மச்சான? என்னடி இது, குரங்கு கூட கொஞ்சிக்கிட்டு இருக்க? பின்ன என்ன, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் இது கூட தானே கொஞ்சம்? கொஞ்சம் நம்ம குழந்தை மாதிரி. ஆனா பாரு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குவான்னு கத்துறதுக்கு ஒரு குழந்தை இருக்கா? என்னடி சொன்ன? இந்த மாதிரி குழந்தை வளர்த்தனா பெரிய மனுஷனா பயப்படுவானே? ஏய், உனக்கு என்னடி தெரியும்? நீ நேத்து வந்தவன், அதாவது பருத்துக்கன்றோட அகப்பட்டவன். பருத்து பட்டனா என் மச்சான்? உனக்கு எப்ப பார்த்தா இதானா என் காலில கடவாடு? நான் பருத்து பட்டனா? ஐயோ, அது என்னடி கேளுடி, பருத்துக்கன்றோனா புள்ள வைக்கிறதுக்கு கட்டுப்பாடுன்னு அர்த்தம். எனது என்னது என்னது? அதாவது பிள்ளைகளை அதிகமா பெத்துக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இது என்னடி, இது கூத்து? அதுக்கு நம்ம சர்க்காரே முயற்சி செய்யறாங்க. ஆனா அது நமக்கு இயற்கையிலேயே அமைஞ்சு போச்சு. இது நமக்கு ஒரு பெருமதம். அடாடாடாடா செந்தாமரை, அதெல்லாம் இருக்கட்டும். வசந்த தம்பி வர்ற காலம் வந்துருச்சு. ஆகையினால இந்த பங்களாவை சுத்தப்படுத்து. நான் சுத்தப்படுத்துறேன். ஐயா, ஆள் ரவுண்ட் அப்படியே சுத்திடுவாங்க. சும்மாவா சுத்திக்கிட்டு வர்றேன்? வசந்த தம்பி கல்யாணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச உடனே சொல்லிக்கிட்டு வர்றேன். சொல்லிக்கிட்டு வர்றீங்களா? சொல்லிக்கிட்டு வர்றீங்க? ஆமா, அந்த வர எல்லாம் எனக்கு தெரியும். ஐயா கல்யாணத்தோட நீ ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் செய்து பாப்பா? ஆமாடி, ஆமா, அதையும் தான் பாக்குறேன். பாக்குறியா? ஆமா, பாரு பாரு, நல்லா பாரு. இந்த வர செந்தானா ஒண்ணு ஏமாந்தவல்ல, எவன் வரணும் பார்க்கும். நான் உடனே பாக்குறேன். ஏண்டி இப்படி பத்திர வாடி மாதிரி குதிக்கிறேன்? ஏன்ட பேசாத, இந்த பாரு பாருங்க, ஒரு அடி கூட இந்த இடத்த விட்டு வெளியில எடுத்து கூடாதுன்னு சொல்லு. ஏய் ஏய் செந்தாமரை, கொஞ்சம் பொருடி. ஏய், நானும் தான் பொண்ண பாக்குறேன். ஆனா எந்த பொண்ண பார்த்தாலும் என் மனசுக்கு அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி தெரியறாங்களே தவிர, நீ ஒருத்தி தாண்டி எனக்கு பொண்டாட்டி மாதிரி தெரியற. குரங்க, மச்சா மேல எனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லு. செந்தாமரை, என்ன கோவம் கவிக்கிறாய்? ஆனா கோவம் இருக்கு மச்சா. நீதான் மச்சான் எனக்கு ஏத்த புருஷன். அதை இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியா? என்னடா மனுஷன் வழிய போயிட்டு வரான? ஒரு காலை பிடிக்கும், கைய பிடிப்போம், ஏதாவது புரியுதா உனக்கு? ஆமாக்கா, நீ கால கைய பிடிக்க சொல்லும் போது நான் மாட்டேன். நான் சொன்னேன். சரி, அப்ப இப்ப கால வா. அப்படி வர. என்ன மச்சா, இரு புடி புடி. பவனி வரும்போது பரதேசி பய மாதிரி ஏன் எடுக்க வரும்போது ஜிலு 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 அப்படியே ஜொலிச்சுக்கிட்டே இல்ல வர்றா? ஐயோ பாவம்,
சிந்தை தடுமாற செய்யும் வேல்விழிகள் இன்று கண்ணீர் சிந்தி நொந்து போவதை கண் கொண்டு பார்க்க முடியவில்லையே. எத்தனை நாளாக இந்த கள்ளக்களியாட்டம்? இல்லை, என் கருத்து கிட்டேன். ஆதரித்தேன், ஆகவே குற்றமில்லேன் என்று கொக்கரிக்கிறாயா? டே, உன் கருத்தை கவர்ந்த கண்ணாளன் எங்கே அம்மா? வருவா. வண்டு பறந்தோடி விட்டது, மனிதாமணியே பறந்தோடி விட்டது. கண்டபடி பேச வேண்டாம், அவர் என் எதிர்கால கணவர். கைவிட்டு ஓடிய காலிப்பன் என்று சொல். ஓடுகாலிகளை கண்டால் இனிக்கிறது, என் போன்ற உயர்ந்தோரை கண்டால் கசக்கிறதோ? வள்ளி, போனது போகட்டும், எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுகிறேன். காதல் பருவம் கண்ணீர் கரண்டி வீணாவளை கண்டு பேசாமல் இருப்பது என் போன்றோர் கழகல்ல. காப்பாற்ற வேண்டியது போதும் அந்த வஞ்சக பேச்சு. ஓடுகாலி என்று நீங்கள் வாய் கூசாது ஏசும் அந்த ஒருவர் தான் என் காதலர். அதற்கு குறுக்கே நிற்பவர் யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட தயார். இன்னமும் திமி அடங்கவில்லையே. தற்காப்புக்காக போராடும் எனக்கா, படையெடுத்தவர் உங்களுக்கா? வாய் அழைத்து பேசு, உன்னை உருத்தறியாமல் அழைத்து விடுவேன் ஜாக்கிரதை. அதனால் எனக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதி. எதிர்த்து பேசாத எலும்பு நொறுங்கிவிடும். எதிர்பார்க்கிறேன், உன்னை இப்போதே வேலை நின்று நீக்குகிறேன். ரொம்ப நன்றி. என்ன விஷயம்? ஏது விஷயம்? இவளை கழுத்தப்படுத்தி விடையே தந்தா. சரிங்க, கிட்டே வராதே, வந்தா கை முறிஞ்சிட. ஓஹோ, இதுவனே வள்ளிக்குட்டி. குட்டியாவது ஆடாவது, ஒழுங்கா பேசுங்க. யாரு நீங்க? என்னடா தம்பி இப்படி கேக்குறா? எங்களை பார்த்தாலே தெரியல. தெரியுது, ரொம்ப சந்தோஷம். நீ இப்பவே இந்த நிமிஷமே வீட்டை காலி செய்யணும். ஏன்? ஏன்னா இது ஃபேக்டரிக்கு சொந்தமான வீடு, மேனேஜர் உத்தரவு போட்டாச்சு, நாங்களும் காலி செய்யறதுக்கு வந்துட்டோம். ஆகவே இதுக்கு மேல பேசுறதுக்கு இடமே இல்லை. எங்கடி வந்த? அம்மாவை பார்க்கணும். அப்படி என்ன தலைப்புற காரியம்? நேர பங்களாவுக்கு பேட்டி காண வந்துட்டேன். இந்த வீட்டை காலி செய்து வெளியே போக சொல்றாங்க. போய் தொலையா, வீட விட்டுது. என் குறை அம்மா கிட்ட சொல்றேன். டீ தேய்க்கட்டும், இல்ல என்ன திட்டு அடிச்சாலும் அடிக்கட்டும். நீங்க தடுக்கறீங்க மூதே, எதுத்தா பேசுற? நீ கேட்ட கேட்டுக்கு அம்மா வேற பாக்கணுமா? பேசாம கேட்டுக்கு வெளியினட. போடி, இதெல்லாம் வீண் போகாது. வாயை மூடிக்கிட்டு போறியா, இல்ல கட்டி வச்சு உதைக்க சொல்லட்டுமா? இனிமே எனக்கு கவலையே இல்லை. எல்லா பொறுப்பையும் பிள்ளைகிட்ட ஒப்பிச்சுட்டு நான் பாட்டுல திருப்புகள் திருவாசகம் படிச்சுட்டு இருக்க போறேன். தம்பி, அத்தை பாமா பாக்கலாம், உங்க அத்தா வர போறானா? அப்படியா? இந்த தம்பி வந்துருச்சு. வெரி குட். இந்த தரம் ஏமாத்துட்டு சொல்றேன். அத்தை, போன தரம் ஏற்பாடு செய்ததை விட 10 மடங்கு பிரமாதமா வரவேற்பு கொடுக்கணும். அதுக்கு தான் வழி இல்ல. பாவம், இவருக்கு ரொம்ப விசாரம். எல்லாருக்கும் தாண்டா, படிச்சு பாருங்க. வரவேற்பே கூடாது, செயலடிக்கு யாரும் வர வேண்டாம். என்ன செய்து? இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல போல இருக்குமா. ஆண்டவனே பிள்ளையாரப்பா, இந்த தடவை தம்பி கட்டாயம் வரணும். என் மச்சான், என்ன யாரா கலெக்டர் வந்திருக்காங்களா? ஜில்லா கலெக்டரா? இருக்கும் இருக்கும். ஏன் தம்பி, போய் பாத்து கூட்டிக்கிட்டு வாங்க. அடேடே, தம்பி வரப்போறான்னு கலெக்டருக்கு அதுக்குள்ள தெரிஞ்சு வச்சா அட்ராஸ் சக்கே. நானா யாரு? பில் கலெக்டர். என் பட்டிக்காடு என்ன பட்டாக்குற? இவர் அடி கலெக்டர் பேசாரு. என் குரங்கு பக்கத்தில் நிக்கிறாரே, கேபத்தில் யாருன்னு? அடாடாடாடா, உனக்கு நேடி தெரியும், நீ நேத்து வந்தவன். ஆமா, முட்டாண்டு வந்தவன். மண்டு மண்டு, எனக்கு ஏத்த கொண்டாட்டி ஆடி. என் குரங்கு, நான் பிறகு பேசிக்கிறேன். என்னடி பேச்சு வேணி? இல்ல என்ன பேச்சு வேணும் சார்? நீங்க போலீஸ் சாவகாசமா வாங்க.
அம்மா சும்மா இருக்காம இந்த பட்டி காட்ட என் தலையில கட்டிட்டாங்க இவ என்ன பம்பரமா ஆட்டி வைக்கிறா தம்பி அமெரிக்கா போன பிறகு இவர் வந்து சேரலன்னா நம்ம ஃபேக்டரி ஒழுங்கா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவரு தான்ப்பா. சாவகாசமா பேசலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க வந்ததை கேள்விப்பட்டு தொழிலாளிகள் எல்லாம் வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யறாங்க, அதை போய் நான் கவனிக்கட்டுமா? தொழிலாளிகள் தானே? ஆமாமா. அமெரிக்காவில இருந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? உனக்கா? இல்ல ஊரா இருக்கு. என்னத்தான் கொண்டு வந்தீங்கன்னா? என்னவா கல்யாண பந்தலை அப்படி கிடுகிடுத்து போயிற மாதிரி ஒரு அருமையான பிரசன் கொண்டு வந்திருக்கேன். அத்தா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம். நான் உங்களுக்காக எதிர்பார்த்து எவ்வளவு காலமா ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா? நீதானே இருக்கு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் இருக்குமா? உங்கத்தான் கேலி செய்றீங்க, நான் என்ன 60 வயசு கிழவியா? எனக்கு என்ன தெரியும். சரி சரி, நான் அவசரமா ஒரு கடந்த 3 ஆண்டு காலமாக என்னுடைய நிர்வாகத்தில் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறேன். இதை கண்ட நீங்களும் அளவுக்கு அதிகமாக என்னை புகழ்ந்திருக்கிறீர்கள். இந்த விவரங்கள் எல்லாம் நமது முதலாளி அவர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை என்று எண்ணுகிறேன். இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியதாக இருக்கிறேன். நம் முதலாளி அவர்களின் ஆசீர்வாத பலத்தால் எல்லாம் சுபமாகவே முடியும், பயமே வேண்டாம். நண்பர்கள், என் மீது இருக்கும் மதிப்பிலும் அன்பிலும் புளி அளவு கூட குறையாமல் நமது முதலாளியவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் மன்றாடி கேட்டுக்கொண்டு எனது சார்பாக நமது மாபெரும் மதிப்புக்குரிய முதலாளி அவர்களுக்கு இந்த மலர் மாலை அறிவித்து பெருமைப்படுகிறேன். உலகம் வாழ பாடுபடும் உத்தம தோழர்களே, உயரிய பண்புக்கு உறைவிடமாக விளங்குகின்ற என் அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தொழிலாளர்களாகிய நீங்கள் இன்று இன்னொரு தொழிலாளியாகிய என்னை வரவேற்று வாழ்த்து கூறி கௌரவப்படுத்துகிறீர்கள், அதற்காக எனது நன்றி. வியப்புக்கே இடமில்லை, நான் முதலாளி அல்ல தொழிலாளி. ஆம், தொழிலாளிதான். தொழிலாளி இல்லையேல் முதலாளி இல்லை, முதலாளி இல்லையேல் தொழிலாளி இல்லை. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒருவர் வாழ்வு இன்னொருவர் கையில் என்கின்ற உண்மையை உணர்ந்து நடந்தால் இன்று நிலவும் எத்தனையோ தொல்லைகள் எல்லாம் இல்லாதொழியும் என்பது எனது கருத்து. தோழர்களே, நான் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை. பேச்சு மட்டும் பெரிதாக இருந்து பயனில்லை. அந்த பேச்சால் பிறருக்கு நன்மை விளைய வேண்டுமே தவிர ஆசை வார்த்தைகளால் பிறரை ஏமாற்ற முயல்வது பச்சை துரோகமாகும். அந்த துரோகத்தை செய்வோர் யாராவது இருந்தால் அதன் பலாபலன்களை நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். நமது மேனேஜர் கூறினார், நீங்கள் அத்தனை பேரும் ஆனந்த பெருவெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. மெத்த மகிழ்ச்சி. ஆனால் இத்தனை மகஜர்களும் என் முன்னால் வந்து குவிந்திருப்பதின் மர்மம் என்ன என்பதுதான் எனக்கே புரியவில்லை. ஒருவேளை நமது மேனேஜர் அவர்களின் மாண்புமிக்க சேவைகளை பாராட்டும் கட்டுரை களஞ்சியங்களாக இருந்தாலும் இருக்கலாம்,
எல்லாவற்றையும் படித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். நண்பர்களே, உங்களை எனக்கு தெரியும், உங்கள் நிலைமை எனக்கு நன்கு புரியும். உங்கள் துயரங்கள் என் கண்களில் படாமல் திரை போட்டு மறைத்துவிட எவரால் முடியாது. முகத்துறிகளால் மூடி மறைத்துவிடலாம் என்று யாராவது நினைத்திருந்தால் அது முட்டாள்தனம். பாராட்டு வார்த்தைகளால் பழுவா போட்டு தடுத்து விடலாம் என்ற தைரியம் எவருக்கேனும் இருந்தால் அது பைத்தியக்காரத்தனம். இதுவரை உங்களை துன்பங்கள் தொடர்ந்திருக்கலாம், இனி அகன்றுவிடும். அச்சம் இருந்திருக்கலாம், அத்துவரையும் நடந்திருக்கலாம், அவமானம் நேர்ந்திருக்கலாம். அவை யாரும் இனி அழிந்து ஒழிந்துவிடும். போராட்டம் வேலை நிறுத்தம் என்ற பேச்சை இனி இருக்கக்கூடாது, அதற்கு அவசியமும் இருக்காது. உங்களிலே நானும் ஒருவன் என்கிற முறையிலேதான் இந்த உறுதியை தருகிறேன். இறுதியாக ஒரு வேண்டுகோள், சுயநல காரியங்களுக்காக வேலை நிறுத்தத்தை தூண்டுவோரின் ஆவேச பேச்சுக்கு தயவு செய்து செவி சாய்க்காதீர்கள். நீங்கள் என்னோடு பரிபூர்ணமாக ஒத்துழைத்தால் இதை போல இன்னும் பல்வேறு தொழிற்சாலைகளை நிறுவி வேலையில்லாதிருக்கும் பல பேருக்கு வேலை தர திட்டமிட்டிருக்கிறேன். இந்த திட்டம் வெற்றி பெற உங்கள் ஆதரவு தேவை வேண்டுகிறேன், உங்கள் உழைப்பு தேவை வேண்டுகிறேன், உங்கள் மகிழ்ச்சி அதுவே எனது லட்சியம், நமது லட்சியம். வணக்கம். தோழர்களே, நம் முதலாளி அவர்களின் பேச்சு நமக்கெல்லாம் ஒரு புது உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அவர் கருத்துப்படி நடக்க நாம் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நீங்கள் குறிப்பாக வசந்தன் அவர்கள் பார்த்து ரசித்து சிந்திப்பதற்கென்றே தொழிலாளர்கள் தயாரித்து பங்கு கொள்ளும் நடன நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். முதலாளி தங்க முதலாளி, சென்ற முதலாளி தங்க முதலாளி, ஏழைகளின் துயரை நீக்கும் நல முதலாளி, சென்ற முதலாளி தங்க முதலாளி, ஏழைகளின் துயரை நீக்கும் நல முதலாளி, சென்ற முதலாளி தங்க முதலாளி. நல்லவரை நீக்கும் கெட்ட குணம் தத்தும் இலா உத்தம முதலாளி, சங்காணிகள் சொல்லை கேட்டு நல்லவரை நீக்கும் கெட்ட குணம் தத்தும் இலா உத்தம முதலாளி. தொழிலாளி உயர்வடைந்தால் தொழில் உயரும் என்றே முழுமனதாய் எண்ணெய் இந்த முரணாளி, தொழிலாளி உயர்வடைந்தால் தொழில் உயரும் என்றே முழுமனதாய் எண்ணெய் இந்த முரணாளி. முதலாளி
அவர் எங்க முதலாளி எங்க முதலாளி எங்க முதலாளி குழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவான் குழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவான் நம் உடை இல்லை என்ற குடையதன் தேவை குழைப்பாளிகள் குடியிருக்க வீடு கட்டி தருவான் உணவு உடை இல்லை என்ற குடையதன் தேவை முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையாய் பாட முடிந்ததெல்லாம் செய்யும் மிக முதலாளி முதலாளியும் தொழிலாளியும் ஒற்றுமையாய் பாட முடிந்ததெல்லாம் செய்யும் மிக முதலாளி நல்ல முதலாளி எங்க முதலாளி தங்க முதலாளி வள்ளி என்ற தொழிலாளி பெண்ணை ஊரை விட்டே துரத்தி விட்டான் வரதன் என்பவன் போன இடம் தெரியவில்லை அந்த குடும்பமே நாசமடைந்து விட்டது இதையும் விசாரணை செய்ய மன்றாடுகிறோம் தம்பி இந்த மேனேஜரை அம்மா வாங்க 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 எப்பா நீ மதன்லயே ரொம்ப அந்த டிரெஸ்ஸையும் போட்டுட்டியா படிச்சவ மாதிரி இருக்குமே அமெரிக்கால இருந்து தம்பி வந்தது நானும் சேஞ்ச் ஆயிட்டேன் சரி சரி போ டேய் இரு போகத்தில்ல எனக்கு உரிமை இருக்கு போ டேய் போ டேய் இரு போ அடடா எதுக்கு தொந்தரவு நானே போயிடுறேன் நீங்க புதுசா கல்யாணம் செய்துகிட போறவங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருங்க நான் எது குறுக்க வர்றேன் போறேன் சரியான பைத்தியம் நிறைவேறாத நீங்கள் இன்றி எனக்கு காதலா இசை இன்றி பாட்டு இனிக்குமா இனிக்காது சூரியன் இன்றி தாமரை மலர்வதுண்டா இல்லை மலர் இன்றி கனி பழுப்பதுண்டா அதுவும் இல்லை அதுபோல் நீங்கள் இன்றி எனக்கு காதல் பிறக்காது மலராது கனியாது இசையோடு சேர்ந்தாலும் பாடல் தரங்கட்டதாக இருந்தால் அரங்கேற்ற முடியுமா அருணோதயத்துக்கு அழுக தாமரை பற்றி அக்கறை இருக்குமா கொய்யாப்பூவில் எட்டிக்காய் பழுப்பதுண்டா கோகிலம் இதைவிட அவசியமான வேலை எனக்கு ஏராளமாக இருக்கிறது வருகிறேன் அவங்க பிள்ளை பேரு கூட வரது எந்த தெருவு பிளாட்ஃபார்ம் ஆனா
தெருவ கேக்குறேன். பிளாட்ஃபார்ம்ல தான் அவங்க வீடு. சரியா போச்சு. நீ யாரு? நான் வந்தேன். நான் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. யாருக்கும் தெரியாது. பிளாட்ஃபார்ம்னா ஒண்ணும் இல்லாதவன்னு அர்த்தம். உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கான். பேசாம ஊர் போய் சேரு. என்னம்மா எந்த ஊரு? எந்த ஊரு? எல்லாம் நம்ம ஊர் தான். நீ பாட்டுக்கு சொல்லாம போயிட்ட. அந்த மேனேஜர் நம்ம வள்ளிய ஊரை விட்டு துரத்திட்டான். அவனுக்கு வள்ளி எங்க போறா தெரியுமா? அது உன்னைத்தான் தேடிக்கிட்டு மெட்ராஸ் பட்டணம் போறேன்னு சொல்லிச்சு. நீ தான் அங்க இருப்பேன்னு சொன்னியாம. ஆமா ஆமா முருகத்த அவர் கூட உன்னதான் தேடிக்கிட்டு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லை. எங்கண்ண போற? நானா? ஐயோ பாவ், தன்னந்தனியா நிற்கிற ஏழை பொண்ணை பார்த்த காலி பசங்களுக்கெல்லாம் இழக்காரம். என்ன பண்றது? உன் கதையை கேட்டா என் மனசே கலங்கறதம்மா. நீங்க தான்மா கொஞ்சம் தயவு பண்ணணும். ஃபேக்டரியில வேலை செய்வேன்னு சொன்னீங்க, அது மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சா செய்யறியா? எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்லம்மா. கொஞ்ச காலம் இந்த பட்டணத்துல இருந்து நான் தேடி வந்தவளை கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்போ ஒண்ணு செய். என் மகன் வெளியூருக்கு போயிருக்கான், இன்னைக்கு வந்துடுவான். வரக்கூடிய நேரமும் ஆச்சு. உனக்கு எப்படியும் ஒரு வேலை பார்க்க சொல்ல. நல்லதம்மா. அம்மா இதோ என் மகன் வந்துட்டான். வா. ஏம்மா இவங்க யாரு? எல்லாம் சாவகாசமா சொல்ற. அம்மா இந்த பையனுடைய வரலாற்றை கேட்டா பெரிய நாவலே எழுதலாம் போட்டிருக்கம்மா. இந்த பொண்ணு கதையும் அப்படிதான் போ. புரியா? இந்தாப்பா உன் நல்ல குணத்துக்காக கூட ஒரு ரெண்டனா வச்சுக்கோ. நீ ரொம்ப நல்லவன். அட என்ன அப்படி பாக்குற? என்னம்மா இது ஆச்சரியமா இருக்குடா ஆமா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியுமா ஆமாங்க அக்கா தம்பி எங்க எல்லாம் தவிக்க வச்சு எங்க போயிட்ட தம்பி உன்னை காணாம அப்பா பட்ட பாவம் அப்பா எங்க அக்கா எங்கயோ போயிட்டாரு நானும் தேடி தேடி அலையறேன் அப்பா இருக்கும் போது தம்பி காணும் தம்பியை பார்த்துட்டு அப்பாவை காணும் நான் என்ன பாவம் செய்தேன் படுபாவியக்கா படுபாவி என் ரிக்ஷா இருக்கு, நான் இருக்கேன், என் கையில வரவு இருக்கு.
எங்க அக்கா கஷ்டப்படுறதை இனி என் கண்ணால பார்க்கவே மாட்டேன். நீதான் தம்பி உண்மையான சகோதரன். அட தம்பி, இவங்க நம்ம வீட்டுல ஒரு பக்கமா சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். இனிமே எங்க அப்பாவை தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன், வருத்தப்படாத. மனசு தேத்திக்க வா. சரியான விடுதலை. இனிமே எனக்கு நல்ல ஆளுமே தான். நம்ம ஃபேக்டரியில வள்ளி ஒரு பொண்ணு வேலை செய்வானே, யார் அது? அது வந்து ஒரு மாதிரி. என்ன மாதிரி? நடவடிக்கை பண்ண ஒண்ணும் சரியில்லை. அப்பேற்பட்டவங்களை கண்டா எனக்கு கட்டோட பிடிக்காது. அதனால வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டீங்களோ? நான் ஒண்ணும் செய்யலீங்களே. இந்த மனஜர்லாம் சொல்லுதே, இது காக்கா கூட்டம் கண்டபடி இவர் கொக்கு கூட்டம் போட்டிருக்கு. கொஞ்சம் விதை நின்று பேசுங்க ஐயா. உண்மையை சொல்லு, விரட்ட சம்பந்தம் உண்டா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேனேஜர், இந்த மாதிரிலாம் பேச தப்பிக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்து இருந்திருந்தா அதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். அதுக்கு மேல அப்பியலே இல்ல. கணக்கு பிள்ளை, எல்லாருக்கும் தீபாவளிக்கு மூணு மாசம் போன சொல்லுங்க. சரிங்க. அப்படி போது சாந்து உத்தரவு. இனிமே எதன் பேசலாம் பாக்குறேன். அது வந்துங்க வந்தண்ணா. தம்பி சொல்லிட்டு அதுக்கு அப்பியலே இல்ல. அம்மா பேட்டை கற்பகம்மா காலனை கணக்கு. அம்மா, இங்க எத்தனை வீடு கட்டிருக்கு? 420 வீடுங்க. சரி, எல்லாத்தையும் தொழிலாளர் குடியிருப்புக்காக ஒதுக்கிருங்க. இல்ல அம்மா வாடகைக்கு விட தெரியும். என்ன ஹால் கட்ட செலவு? 22,000. எந்த ஹாலு? தங்கம் கட்டி நேர்த்தி பார்த்து அது தெரிக்கிறதுக்கா? அங்க டான்ஸ் டப்பாங்கலாம் நடக்கணும் இல்லையா? அனுப்பல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த ஹால அப்படியே பாட்டாளி பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடமா மாத்திருங்க. சரி, நீங்க போகலாம். பந்தல் போட 2,400, டின்னருக்கு 3,200, டான்ஸ் அட்வான்ஸ் 1,000, வரதனுக்கு 1,000. யார் அந்த வரதன்? அவன் ஒரு காளி பயலுங்க. அவனுக்கு 1,000 கொடுத்து சரி கட்டி வச்சேன். அவனால நமக்கு ரொம்ப லாபம் இருக்குங்க. 1,000 கொடுத்த 3,000 கொடுத்துருக்கேன். வவுச்சர் இருக்கணும். இருக்கு இருக்கு. பாலு, இது மாதிரி வவுச்சர்களை ஏராளமா கொடுத்து தான் அம்மா 60,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் கணக்கு சரியான சாட்சியத்தோட ஒப்பிக்கணும். இல்ல, கையில காப்பு, அப்பியலே இல்ல. நீ போலாம். சரியான பிராட் அர்த்தம் போட்டு. பிராட் இல்ல தம்பி, பிராட். பாபா பா.
என்ன மதே எங்க போயிட்டீங்க? வேற எங்கடா போறது? உங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அவர் என்னடான்னா மகளுக்கு இப்பவே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு துடிக்கிறாரு. ஏன் உடனே செய்ய சொல்றதானே? சொல்லிட்டு தான் வந்தாங்க. அப்புறமா நடத்திடுவோம். ஏமா கோஜலாம், நீ என்னமோ உங்க அத்தா புலி மாதிரி பாயறானிய பாத்தியா? அம்மா கிட்ட பூனை மாதிரி அடங்கிட்டான். அம்மா அன்னைக்கே பட்டணம் போறேன், ரொம்ப அவசரமான வேலை. ஏப்பா கல்யாணத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரும் போங்க, யார் வேண்டாங்கறா? நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எப்பவும் இப்படித்தான். ஏன்டா கல்யாணம் கிடக்குதே? என்னடா நான் சொல்றேன், நீ காதல போட்டுதான் ஏற்கிறியே, நீ கல்யாணம் செய்து விட்டு ஆகணும். என்ன சொல்ற? அம்மா அதெல்லாம் பொண்ணு சொல்ல முடியாது, பட்டணம் போயிட்டு வந்தா சொல்ல முடியும். இந்தப்பா நீ பயணத்துக்கு ரெடி பண்ணு. சரி பண்ணு. வசந்தன், வரதன், வரதன் அதுதான் சரி. அவனை சரியானபடி ஆக்கி வைக்கிறேன். மேல்நாட்டில் படித்த மண்டகிரவத்தை எங்கிட்டையா காட்டுவான்? ஓஹோ, அவன் கூட இங்க இல்லையா? ஒரு வேலைக்கார போய் என் வீட்டில் வேலை செய்யறது கூட அவனுக்கு பொறுக்கல. ஓ பாபா, இப்பதான் ஒண்ணு நினைச்சேன். உங்க தினத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுங்க. ஏன் நம்ம நாடகம் எல்லாம் அம்பலமாயிட்டு வருதோ என்னமோ, ஒண்ணுமே புரியல. கிடக்குது குப்பை. எனக்கு எவ்வளவு திகிலா இருக்கு தெரியுமா? ஏன் அவர் பேசுறத பார்த்தா? எவரு? திருவாளர் வசந்த. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியா பேசுறாரு? வேண்டாம் வெறுப்பா இருக்கோ. அதை ஏன் கேக்குறீங்க? அத ஒண்ணு வெறுத்தா நீ அவனை உதவி தள்ளு. அது எப்படி முடியும்? எப்படியாவது ஒரு மனசை மாத்தி ஆகணுமே. கிடக்கலாம் பொடிப்ப. அப்படின்னா சொத்து சுகம் எங்கேயும் போகாது. நான் அனுபவிக்க முடியாது. முதல்ல அவன் அத்தாண்டானாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லாம வேற யாரா? சோத்துக்கு தாளம் போடுற வெட்டிப்ப. என்ன சொல்றீங்க? ஆச்சரியப்படாத கோயிலம், எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பயணம் என்ன ஏமாற்ற முடியாது. என்ன இது புதிர் போட்டு பேசுறீங்க? வரதன் ஒரு காலி பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கூட அவனை பார்த்திருக்க. அத்தா முகஜாடியா இருக்கான்னு வேற நீ சொல்லிருக்க. ஆமா, அந்த பயதா இப்போ அத்தான்னு பகல் வேகம் போட்டு வந்திருக்கிறான். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கோயிலம், வசந்தம் வந்திருந்தா நாம வரவேற்பு செய்யறத அவன் எடுத்திருப்பானா? எடுத்திருப்பானா? இவன் பிச்சைக்கார வரதன், அதனாலதான் ரயிலடி கூட யாரும் வர வேண்டாம்னு திருட்டுத்தனமா வந்து இறங்கிட்டான். வீட்டுக்கு வந்த வேலைக்காரங்களை சரிசமமா உட்கார வச்சு அவங்க வரவேற்பிலே போய் அதிக பிரசங்கம் செய்தானே. உண்மையான வசந்தை இப்படி செய்வானா? செய்திருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்ல கோஜலம், வந்தவன் வராதுமா ஆயிரக்கணக்கில் போனத்தை கொடுக்க உத்தரவு போட்டான். வாடகைக்கு விட அம்மாப்பேட்டையில கட்டின அத்தனை வீடுகளையும் தொழிலாளருக்கே சொந்தமாக்கிட்டான். இன்னும் வேலைக்காரங்க எதை கேட்டாலும் உடனே செய்யறான். இவன் சொந்த காசா இருந்தா இப்படி கரியாக்குவானா? அவன் உன்னை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? தன் காதலை எல்லாம் பேனா வழியா பேப்பர்ல கிறுக்கனானே. அந்த கிறுக்க வந்திருந்தா இதுக்குள்ள அவன் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு ஏறி இருக்காதா? இப்பதான் எனக்கும் புரியுது, இவங்கிட்ட வசந்தன் கூட ஒண்ணு கூட கிடையாது. எல்லா தலைகளா மாறி இருக்கு. ஆளே மாறிட்டானே. அவன் அடிக்கடி வெளியூர் போற ரகசியம் தெரியுமா? அவன் காதலி இருக்கிறாளே வள்ளி, அவளை கொஞ்சத்துக்கு போகிறான் கோஜலம். பெரிய மோசடியா இருக்கே. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாம கொஞ்சம் ஏமாந்தா தீண்டது, நம்ம எல்லாம் மொட்டையடிச்சு சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். கிளம்புவான் கிளம்புவான். நாம அப்படி ஒண்ணு ஏமாந்தவங்க இல்ல. அவனை உடனே ஒழிச்சாகணும். அதுக்கு என்ன செய்யறது? உங்க அப்பா கிட்ட இந்த விவரத்தை சொல்லி அந்த முதலாளி அம்மா காதல மெதுவா ஊத சொல்லு. ஊதுறதுக்கு என்ன, நான் நட்சத்திரமா பார்க்கணும். இப்பவே ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு மேல் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவனை உடனே ஒழிச்சாக. என்னமோ நான் வசந்த
இருந்து அமெரிக்கா போயிட்டு வந்ததுல இருந்து அவன் குணமே மாறி போச்சு. பணக்காரங்கிற மதிப்பையே பாக்குறது இல்ல. ஃபேக்டரியில இருந்து வேலையாளுங்க வந்தாலும் சரி சமமா உட்கார வச்சுக்கிட்டு பேசறான். அவங்க என்ன கேட்டாலும் சரி அட்டி இல்லாம கொடுக்க சொல்றான். இருப்பு இருக்கிற பணம் கூட சும்மா இருக்க கூடாது, ஏதாவது தொழில போடணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றான். கல்யாண பேச்சு எடுத்தா போதும் மூஞ்சிய திருப்பிக்கிறான். அவன் போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பயமாதானே இருக்கு. பாத்தீங்களாப்பா நான் சொன்ன சரியா போச்சா? இன்னும் கேளுங்க. என்னமா அது? வேற ஒண்ணும் இல்ல கற்பகம். சும்மா சொல்லுங்கண்ணா, எங்கிட்ட ஏன் மறைக்கணும்? சும்மா சொல்லுங்கப்பா, அத்தைக்கு தான் முதல்ல தெரியணும். நீயே தான் சொன்னேம்மா. அப்பா வந்து வசந்த முகஜாடையா ஒரு பையன் நம்ம ஃபேக்டரியில வேலை செய்தானா, அவன்தான் இப்ப வசந்தனா வந்திருக்கான்னு நம்ம குழந்தை சொல்லுது. அத நானும் நம்புறேன். என்னமா இது? ஆமாத்த, அவனை கூட நானும் பாத்திருக்கேன். அப்படியே திகச்சிட்டேன் போங்களே. அத்தானும் இவனும் ஒரே ஆச்சு, ரெட்ட பிறவி மாதிரி. கொஞ்சம் கூட வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தான் போட்டோவை எப்படியோ பார்த்து பெரிய சதித்திட்டம் போட்டு வந்து நம்ம எல்லாம் ஏமாத்துறான். நான் நிச்சயமா சொல்றேன், இப்ப வந்திருக்கிறது நம்ம அத்தானே இல்ல. அத்தை இவன் வீட்டுல தங்காம அடிக்கடி வெளியூர் போறானே எதுக்குன்னு தெரியுமா? நம்ம ஃபேக்டரியில வள்ளின்னு ஒருத்தி வேலை செஞ்சான், அவளுக்கும் இவனுக்கும் தொடர்பு. முன்கூட்டியே அவளை கொண்டு போய் தலைமரமா வச்சுட்டு இப்ப அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றான். நம்ம அத்தனா இருந்தா என்ன கட்டிக்க சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பாரா? அப்ப நம்ம வசந்தா அத நினைச்சாதான் பயமா இருக்கு. கற்பகம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, நானும் மேனேஜரும் கலந்து வேண்டியதை செய்யறோம். அவன் வந்தாலும் நீ ஒண்ணும் பேசாத. ஆமாத்தே, எல்லாம் மூடு மந்திரமா இருக்கணும், இல்ல ஆளை தப்பிச்சிடுவான். ஏன் வாசிக்கா? இவன் வாக்கு மூலத்தை வாங்குறபடி வாங்கினான். எங்க போகணும் சாமி? ஏறி உட்காரு, கண்ணை மூடி கண்ணை துறக்கத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறேன். நீயா? நீங்களா முதலாளி? வாங்க வாங்க. வணக்கம். என்ன உங்க அவன் வேலையில இருக்க? ஏதோ ஒண்ணு, மனுஷனா பிறந்தவன் ஏதாவது தொழில் செஞ்சுதாங்க சாப்பிடணும். ஆமா, நீ பாம்பேல இருந்து எப்ப வந்த? நீங்க புறப்பட்ட மரணத்தினாலே நானும் பிரயாணத்துக்கு தயாராயிட்டேன். ஆமா, நீங்க எங்க எங்க வந்தீங்க சொல்லி என்ன செய்ய பூங்காவனம்? என் செல்வத்தை பறி கொடுத்துட்டு இப்ப தேடி தேடி அலையறேன். செல்வமா? எவ்வளவு பணங்க? பணம் இல்ல, என் மனம் கோணாம நடக்கிற குணசுந்தரி. யாருங்க அவங்க? ஓ, அன்னைக்கு ஹோட்டல்ல போட்டோ காட்டினீங்களே. பிறகு சொல்றேன். சவகாசமா பாத்தீங்களா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை காணும்னு உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆனா கொஞ்சம் பேர் இருக்காங்க முதலாளி, முட்டா பசங்க. பொண்ணை பார்த்து உண்மையில காதலு ஊதலு கல்யாணம் பண்ணிக்கிற அது இதுன்னு கதை வளர்க்கறது, பிறகு சொல்லாம கொள்ளாம ஓடி போறது. அவங்களை எல்லாம் நல்லா கட்டி வச்சு உரைக்கணும் முதலாளி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, போலாமா? ரொம்ப தூரம் போகணுங்களா? ஏன்? எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். உனக்கு இங்க வீடு கூட இருக்கா? யாரா இருக்காங்க வீட்டுல? நான் என்னத்த சொல்லட்டும், எங்க குடும்பமே சிதறி போச்சு. நான் போய் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துட்டு ஓடியாறேன், பிறகு ஒரு கவலையும் இல்லாம இந்த பட்டத்தையே ஒரு அலசல அலசலாம். வேண்டாங்க, என்கிட்ட எட்டனா இருக்கு போதும். பரவாயில்ல, வீட்டுல கொடுத்துவா. சரி, நீ இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, அப்படி சொல்லுங்கண்ணா. வேற என்ன விடுத்தாவ? சரி வாங்க. திருப்தியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன் தம்பி இவ்வளவு படம் சம்பாதிச்சேன்? இன்னைக்கு பாரு, ஒரு பெரிய முதலாளியா நம்ம வண்டியில சவாரி வந்தாரு. அதுக்கு இவ்வளவு படமா கொடுத்தாரு? சும்மா கொடுப்பாரா? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவரு. யாரு தம்பி அவரு? அவர் வந்து சேலத்துல ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு முதலாளி.
கண்ணாடி ஃபேக்டரியா? ஆமா. தம்பி என்னக்கா? இந்த பணத்தை அவரிடமே போடு. நமக்கு நியாயமா சேர வேண்டிய கூலி மட்டும் வாங்கிட்டு வா. என்னக்கா அது? என் மேல பிரியப்பட்டு கொடுத்தாருக்கா? அவங்க பிரிய நமக்கு வேண்டாம். ஈவ் இறக்கமற்ற குடும்பாவின் அதிகாரத்திலே ஆயிரக்கணக்கான பேர் சிக்கி சித்திரவதைப்படுறாங்க. அது சீர்திருத்தம் செய்யாத சீமா இங்கே வந்துதான் தான தர்மம் செய்யறாரா? என்னக்கா இப்படி பேசுற? கொஞ்சம் மெதுவா பேசுக்க. நம்ம வண்டியில தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் காலையில விட போகுது. தாராளமாக வேட்டும். ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாழ் போல அதை மறந்து விட்டவங்க காதலை இந்த ஏழு சிலம்பு போல பாயட்டும். அவர் ரொம்ப நல்லவருக்கா? நல்லவரா இருந்தா அந்த நாட்டுக்கார மேனேஜர் ஏன் அங்க இருக்கிறார்? என்னக்கா அது? ஏதா இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட கேட்கலாம். இப்ப என்ன கேட்கணும்னு சொல்லு, நானே கேட்டு பதில் சொல்றேன். அப்படியானால் கேள். முதலாளி வாழவும் நாடு செழிக்கவும் பாடுபடுகிறானே தொழிலாளி, அவன் துயர் துடைக்க துப்பில்லாத முதலாளி இருந்தா போய் என்ன என்று கேள். பாடுபட்டு பிழைக்கும் பெண்ணுக்கு கற்பில்லையா? அவன் மனதிற்கு பிடித்த மனாளனோடு வாழ வழி இல்லையா? இதற்கெல்லாம் குறுக்கே நின்று கிடைக்கும் பாதகன் தான் உங்க சாயத்துக்கு மேனேஜரா என்று கேள். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாதகனும் போய்விட்டான், என் பையன்களையும் கிடைத்து விட்டான். முதலாளி பேரு வசந்த. மல்லி உங்க அவன் தம்பியா? உனக்கு முன்னால உன் தம்பி தான் எனக்கு பழக்கம். நீங்க தான் எங்க அத்தானா? என் தம்பிய நல்லா ஏமாத்திட்டீங்க போல இருக்கே. முதலாளின்னு வேஷம் போட்டு? இல்ல இல்ல, உன்னத்தான் ஏமாத்திட்டேன். தொழிலாளின்னு வேஷம் போட்டு. அப்போ நான் தான் தொழிலாளி வரதனாக வந்த முதலாளி வசந்தன். எனக்கு மயக்கமே வருது. உங்க அவனா உன்னாலதான் நான் தொழிலாளியா மாறி எத்தனையோ துன்பங்களை கண்டேன், அனுபவிச்சேன். அத்தோட இந்த தோக மயிலையும். இதுதான் நீங்க செய்து காட்ட போறேன்னு சொன்ன அதிசயமா? அதிசயம் தான் அவதியா போச்சேன். சரி, நமக்கு ஒண்ணு சேலத்துக்கு புறப்படலாம். ரயில்ல போகும்போது எல்லா கதையும் சாவகாசமா சொல்றேன். அம்மா, மாமா எங்க? உங்களை தேடி எங்கெங்க அலையறாரோ? எப்படியாவது அவர் கண்டுபிடிக்கிறேன். சரி, நம்ம ஒண்ணு இப்ப புறப்படலாம். பூங்காவனா என்ன முதலாளி? அத்தா அத்தா அத்தா. முதலாளி சேலத்துக்கு மூணு டிக்கெட் புக் பண்ணி தரீங்களா? முதலாளி இந்த முதலாளி பணம் ஒண்ணா ஒண்ணா. என்ன தான் கேலி பண்றீங்க? கொஞ்சம் பொறுங்க. என் ரிக்ஷாவை கொண்டு போய் உபிச்சுட்டு எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து காப்பாத்தி அவங்க காலில் கொண்டு கும்பிட்டுட்டு வரேன். வர்றாங்கக்கா? வர்றாங்கக்கா. கோபால்! வசந்தா! அம்மா! வாப்பா, இப்படி உட்கார். என்னம்மா ஒரே கவலையா இருக்கீங்க? என் கவலை தீர வழி இல்லப்பா, வழியே தெரியல. நான் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கம்மா கவலை? நீதான் வீட்லயே தங்குறது இல்லையே, சதா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறியப்பா. இனிமே சுத்த வேண்டிய வேலையே இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கல்யாணத்தை பத்தி பேசினாலே வெறுப்பா பேசுற. அது கூட இல்லம்மா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கோவிச்சுக்க மாட்டிய? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்க சொத்து. அது நிஜம்தானா வசந்தா? நீ என் சொத்து தானா? என்னம்மா பேசுறீங்க? உண்மையை சொல்லப்பா, நான் பெத்த பிள்ளைதானா? உன்னை கையெழுத்த கும்பிட்டு கேட்கறேன், நீ என் வயிற்றில் பிறந்த மகன் தானா? அம்மா கண்டு பத்து மாசம் சுமந்து பெத்த பாத்த துடிப்பான கேக்குறப்பா, நீ என் செல்வம் தானா? அம்மா நீங்களாம இப்படி கேக்குறீங்க? என்ன பெத்து வளர்த்த தெய்வம் நீங்க? நீங்களாம இந்த கேள்வி கேக்குறீங்க? இது தாங்க முடியாத கொடுமை அம்மா. நான் என்னப்பா செய்யட்டும்? நீ என் பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்களே. நான் உங்க பிள்ளை இல்லையா அம்மா? உங்க தூய மனசுல யாரோ சந்தேகத்தையே மூட்டி இருக்காங்க தாயே. நான் தாமா உங்க மகன், நான் தாமா உங்க கண்மணி, நான் தாமா உங்க செல்வம், நான் தாமா உங்க. இத நான் நம்பலாமாப்பா? இந்த ஒரு கேள்வியே போதுமம்மா என் உயிரை போக்க. என் சொந்த தாயுடனே நான் தான் உங்கள் பிள்ளை என்று உறுதி கூற வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கிறேன்.
அம்மா என்னை நம்புங்கள், என்னை பெற்றெடுத்த சங்கமே தானே, என் தாய் வழிவந்த தமிழ் மொழியிலே தானே, நான் தானம்மா உங்கள் பேர், நீங்கள் தானம்மா என் பால். அம்மா கண்ணே, நீதாப்பா என் புள்ள, நீதான் என் மகன். இரு இரு, இத வந்துட்டேன். பாத்தீங்களா சார், நான் சொன்னது சரியா போச்சா? உன்னை கைது செய்கிறேன். ஏன்? அதுக்கு ஸ்டேஷன் வந்து பதில் சொல்றேன். பாலு, இதெல்லாம் உன்னுடைய வேலையா? என்ன படிப்ப வசந்தா? அம்மா என்ன பாரு, என்னை கைது செய்திருக்கிறார்கள். வருந்தாதீர்கள் அம்மா, சூழ்ச்சிக்காரர்களின் வீழ்ச்சி படலம் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. நான் வருகிறேன். சூதுவாத இயக்கங்கள் வேதமாக கொண்டவர்கள், சொத்து சுகத்துக்காக பெற்ற வயிறு பற்றி எறிய அவர்தான் பிள்ளைகளையே பிரித்து வைத்த வஞ்சகர்கள், நீதி நேர்மை அன்பு அறம் ஆகிய மனித பண்புகளையே ஒதுக்கிவிட்ட வெறியர்கள், அன்றும் வாழ்ந்ததில்லை, இன்றும் வாழ்வதில்லை, இது என்றுமே வாழப்போவதில்லை. நினைவில் எல்லா விவரத்தையும் நான் அந்த அம்மாவுக்கு சொல்றேன், நீங்க போங்க. உங்க மகனா இல்ல, பணத்துக்காக பணத்தம் பண்ணுவாங்க. கொஞ்சம் மோசல தண்ணி தெரியும், நான் போய் காற்ற கூட்டி விட்டுறேன். ஏன் தம்பி, இந்த வீட்டுல என் பொண்ணு இருந்ததே எங்கே? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க ஊரை விட்டு போன கையோட உங்க பெண்ணை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டான். அதுக்கு சத்தியம் இல்ல, தர்மம் இல்ல, ஒரு மண்ணாங்கத்தியும் இல்ல. கோகில சொல்லுதுரா, இவன் நம்ம வசந்த இல்லன்னு. அவங்க கூட வசந்தாங்க, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இனி இது தீர்ற வரைக்கும் நான் சித்திரவதப்பட வேண்டியதுதான். அம்மா யாரப்பா நீ? வசந்தா இல்ல இல்ல, நான் வரவேன். நிஜமாவே வரணும் தானா? ஆமாப்பா, நம்ம பேக்கரை வேலை செய்தன பாத்தீங்களாமா, வரத இங்க இருக்கா நம்ம தம்பியை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இது என்னமா அநியாயம்? வரட்டு அந்த மேனேஜர் பையன், ஒரேடிய கொலைச்சு போடுறேன். அச்சா அப்படியே இருக்கமா? ஐயா அந்த பொண்ணு யாரு? வள்ளி. வள்ளியா? அம்மா இந்த பொண்ணத்தாமா அந்த மேனேஜர் வீட்டை விட்டு துரத்திட்டான். என் பெரிய மனுஷா, இந்த தங்கச்சேரிய தகுதி விட்டுட்டு எங்கேயா ஓடிப்பட்டா? உனக்கு அருவி இருவி இருக்கா? ஐயா ஒன்னாலதானே உங்க மாதிரி ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. செந்து நீ கொஞ்சம் பேசாதது வரதா, என் பிள்ளைய என்கிட்ட ஒப்பிக்க வந்த குலதெய்வம் நீதான்ப்பா. என்னமா அது, என்னென்னவோ பேசுறீங்க. வா வா இப்படி உட்க. பரவாயில்லம்மா. அம்மா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போறோம், முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மனப்பூர்வமா வாழ்க்கிறப்பா, நீங்க ரெண்டு பேரும் இல்லறத நல்லறமா நடத்தி சிரஞ்சீவியா வாழணும். ஜெயில இருக்கிற வேலைக்கார பயதான் வேணும்னா இவரை கேளுங்க. இல்ல தம்பி இல்ல, நீங்க சொல்றது தப்பு. வாங்க சார், மேனேஜர் சார் வாங்க. வந்தலாம் இவங்க எப்படி இங்க வந்தா? அம்மா பள்ளி 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 என்னம்மா இது, இவர் முதலாளி கொலை செய்து தாரா? என் மகனையா சொல்றீங்க? எந்த காலி பைய சொன்னா? அவ பல்ல உடைச்சறீங்க. அப்பா நமக்கு ஒரு ஆபத்தம் இல்லை, நீங்க அமைதியா இருங்க. சரிம்மா. மேனேஜர் தம்பி ஜெயில இருக்கிறதாப்பா என் பிள்ள? இப்ப வசந்த தம்பி வந்தாங்கன்னு இல்ல, உன் கோட்டு கிட்ட நான் எகறி போயிடாது. ஏய் குரங்க, அந்த அனாதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுப்பா, இங்க ஒண்ணு நடக்காது. அம்மா இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வரலன்னு வேகம் போட்டு உங்களை எல்லாம் ஏமாத்த வந்திருக்கிறேன். இப்போ போன் பண்றேன் சார், முதல்ல இவனை கைது செய்யுங்க, உங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டான். அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். பாருங்கம்மா பாருங்கம்மா, என் மகன் எங்கய்யா? அவனை விடுதலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவன் தான் உங்களை ஜிம்பி கொடுத்துட்டு ஓடி வந்திருக்கானே. இவன் சொல்றது நிஜமா சார்? தயவு செய்ய சொல்லுங்க சார். அதான் சொல்றாரு கேளுங்க.
சார் இவனை கட்டி வச்சு உடங்க சார். அப்பதான் எங்க முதலாளி எங்க இருக்காருன்னு உள்ள சொல்லுவான். சார் யமகாதகப்பைய சார் இவன் யமகாதகப்பைய. மிஸ்டர் பாலு உங்க ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி. நோ மென்ஷன் ப்ளீஸ். ஐயா என் மகன் எங்கயா நிஜத்தை சொல்லுங்கய்யா. அவசரப்படாதீங்கம்மா உங்க மகன் எங்கேயும் போயிட மாட்டார். என்ன பாருமா நான் ஒன்றும் தெரியாம தவிக்கிறேன். கவலைப்படாதீங்க சார். யார் இவங்க? இவன் நாப்பா வரத இவ வள்ளி இவன் ஜோடி வீடுக்குள்ள தள்ளியாச்சுன்னு சொன்னீங்க. தப்பிச்சிட்டு வந்து முழிக்கிறா பிடிச்சு போதா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஆட்டா நம்ம மாப்பிள்ள முகஜாடையா தான் இருக்கான். அதை வச்சுதான் முதலாளி மாதிரி பாவலா போட்டு இங்க வந்துட்டான். வணக்கம் தேவி. கன்னத்துல அடிச்ச கை சுகமா? பழைய முடிவு விபச்சாரி. யார் என்று உன்னை நீயே கேட்டுப்பா. என்னடா சொன்னேன்? என் மனைவி என்ற எண்ணத்தை நெஞ்சலை நிறுத்தி நிதானிச்சு பேச சொன்னேன். வரதா சார் விவரம் தெரியும் வரை கொஞ்சம் பொறுங்களேன். எப்படி சார் பொறுக்கிறது? பாத்தீங்க அவன் சின்ன வரதா? அது என் மருமகளப்பா. அதற்கு அனுபவம் அழகு ஏற்பாளம்மா. அவள் பிச்சைக்கார பையன். என் மகளை பத்தி ஏதாவது அவதூறா சொன்ன அப்படியே உயிரை விட்டு விடுவீரோ? பெரியவரே கடல் கடந்து படிக்க போனவனுக்காக காத்திருந்த இந்த கன்னி பெண் காவலுக்கு ஒருவன் கல்யாணத்துக்கு வேறொருவன் என்று திட்டமிட்டு திரிவது உண்டா இல்லையா என்று உங்கள் மகளையே கேட்டு பாருங்கள். என்னம்மா இது? அப்பா இதெல்லாம் சுத்த போய். பிச்சைக்கார பரதனாகிய நீ லட்சாதிபதி வசந்தநாத் வந்து எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு என்னையே பழிதூற்றி தப்பித்துக் கொள்ளவா பார்க்கிறாய்? ஏது அறியாதவர்களை ஏமாற்றி பிழைக்கும் எத்தர்கள் நிரபராதிகளை கொடுமைப்படுத்தும் நீத்தர்கள் நம்பியவர்களை மோசம் செய்யும் நயவஞ்சகர்கள் எந்த காலத்திலும் தப்பவே முடியாது. எந்த விதமான சோதனைக்கும் நான் தயார். நீ தயாரா? இவன் தயாரா? எங்களை பற்றி பேச நீயா? குற்றவாளியாக நிற்பவன் நீ பதில் சொல்ல வேண்டியவனும் நீதான். யார் யாருக்கு பதில் சொல்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு குற்றமும் செய்யாத இந்த பெண்ணை கன்னத்தில் அடித்து பழி சுமத்தியவன் நீ. நீதான் குற்றவாளி. நீதான் இப்போது பதில் சொல்ல வேண்டும். அவள் ஒழுக்கம் கெட்டவள். அவளா ஒழுக்கம் கெட்டவள்? அதை நீ சொல்லுகிறாயா? எப்படி அம்மா தெரிந்து கொண்டாய்? மேனேஜரை கேள். புரியும். ஓஹோ பிறருடைய கற்பை பற்றி பரிசீலனை செய்கின்ற அளவுக்கு உனக்கு என்னமா அவளோடு அவ்வளவு உறவு? ஊடுவாய். ஏன் பேச்சு செயலகத்தையே தன்னாவக்கூடமாக மாற்றிவிட்ட உங்கள் வாக்கு சரித்திரத்தை விரித்துள்ள என்று மிரடுகிறாயா? கேட்டுக்கூட தகுதியற்ற கட்டுக்கதை. எது கட்டுக்கதை? இந்த வரவன் உங்களிடத்தில் வேலை கேட்டு வந்தது கட்டுக்கதையா? அப்போது காசுக்கார வசந்தனும் காவலுக்கார மேனேஜரும் என்று ரெட்டைவாத நடத்தினை திட்டமிட்டு இவரோடு கொஞ்சம் குழாவியது கட்டுக்கதையா? இவன் சொல்வது அத்தனையும் போய் பித்ராட்டம் நம் குடியை கெடுக்க வந்திருக்கிறான். இவன் சொல்வதை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு சார் இப்படித்தார் பொறுக்கிறது. வெள்ளம் தவைக்கு மேல போகுது. பாலு பாலு வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பியிருக்கும் இந்த அமுடைய அக்கிரமங்களை மறைத்திருக்கிறார். தன் செல்வத்திற்கேற்ற மருமகள் தன் எதிர்கால மருமகள் தன் வீட்டிலே ஒழிவித்து செய்த மணி விளக்கு என்றெல்லாம் எண்ணியிருந்த இந்த அன்புள்ளத்தை அறுத்தறிந்து விட்ட உங்கள் அலாச்சார திட்டத்தையும் மறைத்திருக்கிறார். போலி ரசிகர்களை தயார் செய்து பண மோசடி செய்ததையும் மறைத்திருக்கிறார். தொழிலாளர்களின் அல்லல்களை எல்லாம் அசத்து செய்துவிட்டு சொந்த ஆதாயத்தை பெருக்கிக் கொண்ட விதத்தையும் மறைத்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு போயிருந்த வசந்தரையும் ஏமாற்றி இருக்கலாம். அவன் நேராக ஊர் திரும்பி இருந்தான். ஆனால் இந்த வசந்தன் கண்ணில் படாமல் யாருமே எதையும் மறைத்துவிட முடியாது. வசந்தா வசந்தன் வசந்தா அம்மா வசந்தா அம்மா மாப்பிள்ள தம்பி முதலாளியா? முதலாளி வசந்தராய் என் மருமகன். ஆமாப்பா அத்தா. நீங்க மிஸ்டர் பாலு இவர்தான் சாட்சாத் வசந்த் தொழிலாளி வரதனாக வேலை செஞ்சவர். போதுமான சாட்சியங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கடமைதான் பாக்கி இருக்கிறது. என்ன என்ன சார்? உன்னை கைது செய்திருக்கிறேன். நீயா நம்ம ஃபேக்டரியில வேலை செய்த? ஆமாம்மா நான் இங்க இல்லாத போது நிர்வாகம் எப்படி நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தொழிலாளியாக மாறினேன். உங்காவனா அப்பா போகலாம். உன் நிலைமைக்காக நான் அனுதாபப்படுகிறேன். இனிமேலாவது நல்லபடியாக நடந்து நம் நாட்டு பெண்களுக்கே உரிய தனி சிறப்போடு வாழ முயற்சி செய். தம்பி மண் குடிசையிலே வாழ்ந்த என் மாளிகைக்கு வருவான்னு நான் நினைக்கல. ஏதோ ஏழப்பண்ணு ஏளனமா நினைக்காம அவளை பாதுகாக்க வேண்டியது இனிமேல உன்னுடைய பொறுப்பு. வள்ளி நீ கொடுத்து வச்சவ கடைசியில எங்க முதலாளியே கல்யாணம் பண்ணிக்கிட்டிய. இல்லம்மா
இனிமே நான் முதலாளி இல்ல நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள்ல நானும் ஒருவன் மந்தாப்பு கேளை காரி மகிழம் பூர் அதிக்கை காரி உன்னையே நான் மறவேனே உன்னையே நான் மறவேனே